இந்த சினிமா படங்களெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கைவிடப்பட்ட அனாத போல் அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்கள்லாம் கிழிஞ்ச துணியோடு அந்த டீ கடையில் பிஸ்க் அந்த அந்த கடைகளெல்லாம் டிஃபன் கடையிலலாம் வந்து கையேந்துன்னு இப்படி வருவாங்க ஐயா ஐயா சார் சார் டீ கொடுங்க சார் அப்படின்னு கேட்டுன்னு வரும்போது அந்த டீ கடைக்காரன் என்ன பண்ணுவான்னா அந்த தண்ணி டீ போட்டுக்கொண்டே இருக்கும்போது தண்ணி பிடிச்சி அவன் மூஞ்சியில் ஊற்றிடுவான் அந்த டீ எடுத்து அவன் மூஞ்சியில் ஊற்றிடுவான் அந்த காட்சியெல்லாம் என் கனவு நினைவில் வந்தது அப்போ நான் யோசித்து கொண்டே போகிறேன் நம்ம எங்கே போகிறோன்னு தெரியல என்ன பண்ண போகிறோன்னு தெரியல ஒரு வேளை நம்ம படத்தில் வர்றது போல் யார் நம்ம முகத்தில் டீயை பிடிச்சி ஊற்ற போகிறாங்கன்னு தெரியலையே யார் அது போல் நம்ம சுத்தானி அதெல்லாம் பிடிச்சி மூஞ்சி மேலே ஊற்றுனாங்களே அது போல் யார் பண்ணுவாங்கன்னு தெரியலையேன்னு நான் போய் இருக்கிற பிரியமானவர்களே கிரைஸ்தலாடு ஆண்டவரும் லட்சிகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிரைஸ்ட் காலிங் டிவி நாயர்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாய்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆண்டவர் கொடுத்த இந்த அற்புதமான சேனலுக்காக கத்தரை துதிக்கிறேன் இந்த வாய்ப்பை கொடுத்த தேவாதி தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன் அடுத்து டேனியல் ஐயா அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் ஆண்டவராக இயேசு விநாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து ஒரு பாடலை நான் பாடி ஆண்டவர் என் வாழ்க்கையில் நன்மைகளையும் ஆசிர்வாதையும் சாட்சியாக் சொல்லி தேவனை மகிமைப்படுத்த இருக்கிறேன் தொடர்ந்து இந்த சாட்சிக்கு முன்னாடி ஒரு பாடலை பாடி தொடர்ந்து கத்த செய்த நன்மையை சாட்சியாய் சொல்லி நான் மகிமைப்படுத்துகிறேன் ஏசுராஜனே உம் திவ்யக்கிரூபையே பட்டு போன எந்த வாழ்வை செழிக்க வைத்ததே ஏ சுராஜனே உம் கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன் வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன் உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன் வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன் ஏசுராஜனே உம் திவ்வ கிருமையே பட்டு போன எந்த வாழ்வை செழிக்க வைத்ததே அந்தகாரமேயன் வாழ்க்கையானது வாழ்க்கை வாழ்க்கையானது விளக்கேற்றி வைத்த என் அன்பு தெய்வமே விளக்கேற்றி வைத்த என் அன்பு தெய்வமே உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன் வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன் உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன் வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன் நே சுராஜனே உம் திவ்வியக்கூபையே பட்டுப்போனே எந்த வாழ்வை செழிக்க வைத்ததே பிரியமானவர்களே என் பெயர் முரளி தேவனேசன் என் அப்பா பெயர் கண்ணப்பன் எங்கள் அம்மா பெயர் அஞ்சலி நாங்கள் அரவேலூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கிற அரக்கோணம் பகுதியில் இருக்கிற அரக்கோணம் அருகில் ஒரு சிறிய கிராமம் கிராமத்தின் பெயர் செல்வம் அந்த கிராமம் அந்த கிராமத்தில் தான் நான் பிறந்து வளர்ந்தேன் என் தகப்பனாருக்கு இரண்டு மனைவிகள் நான் முதல் மனைவியுடைய ஒரே ஒரு மகன் அடுத்து என்னுடைய சித்திக்கு ஒரு மகன் ஒரு மகள் எனக்கு ஒரு தம்பி ஒரு தங்கை இருக்கிறாங்க ஆண்டவர் எங்கள் வருவதற்கு முன்பாக என் குடும்பத்தின் நிலைமையில் நான் சிறுவயதிலிருந்தே பிறந்தபோதே ஒரு வியாதினால் பாதிக்கப்பட்டு அரக்கோணத்திலிருந்து எனக்கு என் தாய் கர்ப்பத்திலிருந்து பிறந்தபோது எனக்கு டெலிவரி ஆனது குழந்தை ரொம்பவே எடை குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை சென்னை எக்மூரில் இருக்கிற மருத்துவமனைக்கு குழந்தைகள் மருத்துவமனைக்கு என்னை அனுப்பி எங்கள் அம்மா வரல எங்கள் அம்மா வர்றதுக்கு முன்னாடியே எமர்ஜென்சியில் என்னையும் மருத்துவமனையிலேருந்து வருகிற வாகனத்தில் எங்கள் கூட தனியாக இல்லாமல் என்னோட கூட எங்கள் ஆயாவை துணையாய் கூட அனுப்பினார்கள் உடனே அங்கே போய் என்னை கண்ணாடி பெட்டியில் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க சில நாட்கள் அங்கிருந்து வீடு திரும்பி வந்தோம் சிறு வயசுலேருந்து என்னுடைய தாத்தா என்னை வந்து ரொம்ப நேசித்தார் ஏனென்றால் எங்கள் அப்பாவோட பிறந்தவர்கள் ஒரு அண்ணன் ஒரு தம்பி மொத்தம் மூணு பேர் சகோதரர்கள் எங்கள் பெரியப்பாவுக்கு இரண்டும் பெண் பிறந்ததினால ஆண் குழந்தையை ரொம்ப எதிர்பார்த்தாங்க அதனால் நான் தகப்பனுக்கு முதல் ஆண் குழந்தையாக பிறந்ததினால என் வீடே என்னை ரொம்ப சந்தோஷமாய் என்னை பார்க்க ஆரம்பித்தார்கள் என் தாத்தா ஒரு ஆர்மி ராணுவ வீரராக இருந்து வாலண்ட்ரி ரிட்டர்மெண்ட் அவரே எழுதி கொடுத்து வந்துட்டு வந்துட்டார் அதனால் என்னை ரொம்ப அதிகமாக நேசித்து என்னை வளர்க்க ஆரம்பித்தார் எல்லாரும் சிறு குழந்தைகள் நடக்கும்பொழுது கைப்பிடித்து நடக்க பழக்க வைப்பார்கள் ஆனால் எனக்கு அடிக்கடிக்கு சொல்லுவாங்க எனக்கு தெரியாது உங்கள் தாத்தா நீ நடக்கும்போது உன் கால் மண் படக்கூடாதுன்னு சொல்லுவதற்காக தான் கால் நான் கால் வைக்கிற இடத்துலலாம் எங்கள் தாத்தா கையை வச்சு அது மேலே நடக்க வைப்பார் என்று சொல்லுவாங்க பிரியமானவளே இந்த சந்தோஷம் என் தொடரலை ஏனென்றால் என் சிறு வயசுலேயே நான் தொடர்ந்த போது என் தாத்தா மரணத்தை சந்தித்தார்கள் என்னுடைய அறியாத அந்த சிறு வயசுலேயே அவர் மரணத்தை சந்தித்து விட்டார்கள் தொடர்ந்து என்னை வளர்த்தார்கள் வளர ஆரம்பித்தேன் சிறு வயசுலேயே எங்கள் கிராமத்திலேருந்து பக்கத்து கிராமத்துக்கு கொண்டு போய் என்னை அரசு பள்ளியில் என்னை சேர்த்தார்கள் கிட்டத்தட்ட பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் நான் படித்திருக்கிறேன் பதினொன்றாம் வகுப்பு படிக்கும் பொழுது என் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்தது என்னவென்றால் நான் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும்போதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்ல ஆரம்பித்தார்கள் நான் கேள்விப்பட்டேன் ஆண்டவரை குறித்து இந்த வேத வகுப்பு மூலமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்ல ஆரம்பித்தார்கள் அதற்கு முன்பாக நான் கேள்விப்படுவதற்கு முன்பாக நான் இயேசுவை அறியாத குடும்பத்தில் பிறந்ததினால நான் பக்தியாய் வளர்க்கப்பட்டேன் என் தாய் தகப்பன் என் தகப்பனுடைய பக்தியை பார்த்து நான் அதிகமாய் வளர ஆரம்பித்தேன் ஒரு எங்கள் குலதெய்வத்தை அதிகமாய் நாங்கள் வாரந்தோறும் மாதந்தோறும் ஆடி மாதம் என்று சொன்னால் சிறப்பாக ஒரு க அந்த குலதெய்வத்துக்கு பூஜைகள் செய்வார்கள் என் தகப்பனார் எங்கள் கிராமத்தில் இருக்கிற கோயிலுக்கு ஒரு பூஜாரியாக இருந்தார் அவருடைய வழக்கத்தை பார்த்து அவர்கள் அந்த கடவுளை வணங்குவதை பார்த்து நானும் அந்த ஆவலில் ஆசையாய் கடவுளை தேட ஆரம்பித்தேன் என் பள்ளி பருவத்திலே அநேக முறை நான் க பக்தியாய் எங்கள் கிராமத்தில் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு வேப்ப மரம் இருக்கிறது அந்த வேப்ப கீழே அஞ்சு செங்கல் வச்சு கோயில் போல் கட்டி நானே அதை இப்போ வணங்குவேன் வணங்கி கொண்டு வந்தேன் இப்போல ஒரு பக்தியாய் நான் வாழ்ந்து கொண்டு வந்தேன் அது போல நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிற சமயத்தில் அநேக வியாதியும் பலவீனமாக இருப்பேன் சிறு வயசுலேயே நான் என்னை கண்ணாடிப்பட்டியில் வச்சு ரொம்ப அந்த பாதிப்பு எனக்கு சிறு வயசுலேயே வியாதி இருந்தபடினால நான் அடிக்கடி படி பலவீனப்படுவேன் கோல்டு ஒரு சின்ன ஒரு கோல்டு ஆயிடுச்சுன்னாவே அந்த கோல்டாகி இருமல் போல வந்து ரொம்ப கிட்டத்தட்ட மூணு ஒரு வாரம் அது போல நான் ரொம்ப அவஸ்தப்படுவேன் கிட்டத்தட்ட நான் ஏழாம் வகுப்பு படிக்கும் போது எனக்கு நினைவு இருக்கிறது எங்கள் கிராமத்திலேருந்து பக்கத்து கிராமத்துக்கு நடந்தே போய் தனியாக எங்கள் அப்பாவோ எங்கள் அம்மாவோ யாரும் கூட வர மாட்டாங்க நானே தனியாக போய் அந்த மருத்துவரை பார்த்து எனக்கு ஒரு அவர் இன்ஜெக்ஷன் போடுவார் நான் ரெகுலராக போகிறதுனால என்னை அவருக்கு தெரியும் அந்த மருத்துவர் எனக்கும் தெரியும் போன உடனே நீ வந்துட்டு நான் போன உடனே என்னை பார்த்த உடனே என்னப்பா இது போல் யா ரொம்ப சார் ரொம்ப கோல்டு இருமிலாக இருக்குது நேரத்துலேருந்து இருக்குதுன்னு சொன்ன அவர் என்ன பண்ணுவார்னா உடனே ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணுவார் மூணு வேலை டேப்லெட்டை கொடுப்பார் பிரியமானவர்களே அந்த சின்ன வயசுலேயே ஏழாம் வகுப்பு படிக்கும் போதே கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு பதின वयस எனக்கு நானே தனியாக போய் மருத்துவரை பார்த்து நான் அந்த மருத்துகளை வாந்தி கொண்டு வந்து சாப்பிட்டேன் ஆனாலும் எனக்கு சுகம் கிடைக்கல ரொம்ப வருத்தமும் வேதனையும் தான் எந்த கடவுளும் தேடி பார்த்தேன் அநேக கடவுளை கும்பிட்டு பார்த்தேன் அந்த கடவுளெல்லாம் எனக்குள்ளே எங்கள் அப்பா மேலே குலதெய்வம் வந்து இறங்கி இருந்தது அவர் உடனே அப்படியே ஆடுவார் அநேகருக்கு இந்த அருள் வாக்கெல்லாம் சொல்லுவார் எங்கள் கிராமத்துக்கு பூஜாரியாகி அவர் இருந்து கோயிலெல்லாம் தொடச்சி கோயிலெல்லாம் அலங்காரம் பண்ணுவார் அப்படியெல்லாம் இருந்ததுனால எனக்கு ஒரு ஆசை அந்த தெய்வம் எனக்குள்ளே வர வேண்டும் அந்த சாமியை நான் தேடனா அவர் எனக்குள்ள வருவார்ன்ற ஒரு வாஞ்சையும் ஆசையோடு நான் தேடினேன் ஒரு கடவுளும் என் உள்ளத்தில் வரல ஒரு கடவுளும் எனக்குள்ள வரல பிரியமானவர்களே ரொம்ப ஒரு பக்கம் பெலவீன வியாதி ஒரு பக்கம் இந்த போல கடவுளை தேடின அந்த ஆத்ம தாகம் தீரல என்னுடைய பதினொன்றாம் வகுப்புல நான் படித்து கொண்டிருக்கிறேன் அரசு பள்ளியில தான் நான் படிச்சேன் ஒன்றாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் மத்தியான சாப்பாடு பள்ளியிலேயே கொடுப்பாங்க காலையில் ஏதோ இருக்கிற வீட்டில் இருக்கிற கஞ்சியோ பழைய சோறோ ஏதோ ஒன்று கூழியை குடிச்சிட்டு போயிடுவோம் மதியானம் நல்ல சாப்பாடு ஆகாரம் கொடுப்பாங்க நல்லா சாப்பிட்டு வருவோம் பத்து வருஷமாக இப்போ இருந்தேன் பதினொன்றாம் பன்னெண்டாம் மேல்நிலை பள்ளி போன பிறகு அங்கே மதியான சாப்பாடு கொடுக்கவில்லை வீட்டில் வறுமை தரித்திரம் ரொம்ப கஷ்டம் ஆனாலும் அந்த நாளில் நான் பள்ளிக்கு போகும்போது ஒரு நாள் ரொம்பவும் எனக்கு பசி எடுத்து விட்டது காலையில் இருக்கிற ஏதோ கஞ்சக்கூழே குடிச்சிட்டு போவோம் அப்போ கிட்டத்தட்ட அநேகர் இப்போ வீட்டில் இருந்தே சாப்பாடு கொண்டு வருவாங்க அப்போ நான் பதினொன்று பன்னெண்டு ரெண்டு வருஷமும் ஒரு நாள் கூட நான் வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துன்னு போனதில்லை ஒரு அனே கையில் கையில் ஏதாச்சும் காசு இருந்தால் ஒரு மூன்று ரூபாய் பிஸ்கெட் சன்ஃபீஸ்ட் பிஸ்கெட் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறில் நான் சொல்லுகிறேன் அப்போ சன்ஃபீஸ்ட் பிஸ்கெட் மதியான உணவாக எனக்கு இருந்தது பிரியமானவர்களே அந்த ரெண்டு ரூபா கூட என்கிட்ட இல்லைனா அன்றைக்கி எனக்கு ஆகாரம் கிடைக்காது உடனே அங்கே இருக்கிற ஒரு கிறிஸ்தவ நண்பர்கள் எனக்கு இருந்தார்கள் அவங்க கூப்பிட்டு போய் சாப்பாடு அவங்க கொண்டு வருகிற சாப்பாட்டிலிருந்து கொஞ்சம் எடுத்து அந்த கொஞ்சம் எடுத்து வைப்பாங்க அவங்க லீவு போட்டுட்டாங்க அப்படின்னா எனக்கு அந்த ஆகாரம் கிடைக்காது இருக்காது இப்படி அநேக நாள் பட்டினியோடு பசியோடு வாழ்ந்து இருக்கிறேன் ஒரு நாள் எனக்கு ரொம்பவும் பசி எடுத்து கொண்டது நான் வீட்டுக்கு போக பள்ளிக்கு கிளம்பி போயிட்டேன் அதிகமாக ஸ்கூல்ல நான் இருந்ததில்லை அநேக முறை மத்தியானத்தில் சாயந்திரம் ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கெல்லாம் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவேன் படிக்கிற எண்ணமும் எனக்கு இல்லை படிக்கிற சிந்தனையும் எனக்கு இல்லை படிக்கிற ஞானமும் இல்லை பத்தாம் வகுப்பு வரைக்கும் படித்தேன் விருப்பமே இல்லை அப்போ பதினொன்றாம் வகுப்பு ஒரு நாள் ரொம்ப பசி எடுத்தபடினால வேகமாக வீட்டுக்கு வந்து மதியான பசியோடு வர சாப்பாடு இருக்கும் அப்படின்னு அப்போல்லாம் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் அநேக இடங்களில் கூலி வேலை செய்வாங்க அங்கே இருக்கிற மத்தியான சாப்பாடு அவங்க கொடுப்பாங்க அப்போ எங்க அம்மா ஒரு இடத்துல கேட்டேன் இந்த இடத்துல வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த இடத்துல வேலைக்கு போயிருக்கிறாங்க தான் அவங்க மதியான சாப்பாடு கொடுப்பாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு மணி ஒன்றரை மணி இருக்கும் நான் பசியோடு போகிறேன் போன உடனே எங்கள் அம்மா சொன்னாங்க அவங்க இன்னும் சாப்பாடு எடுத்துன்னு வரல கொஞ்ச நேரம் இருந்து சாப்பிட்லாம் இரு எடுத்துன்னு வருவாங்கன்னு சொன்னாங்க நான் ரொம்ப சின்ன வயசில் ரொம்ப கோபப்படுவேன் எடுத்த காரியத்துக்கெல்லாம் கோபப்படுவேன் எது நியாயம் எது தப்புன்னு தெரியாது முன்கோபக்காரன் சொல்லுவாங்க அநேக முறை பழமொழி ஒன்று சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா அநேகர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் விளையாடும் போதெல்லாம் கோபம் வந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சின்ன பசங்களாக சண்டை போட்டுனா ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு வருவாங்க ஆனால் நான் அது போலலாம் சண்டைலாம் போட மாட்டேன் அதுதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இவன் வீட்டில் புலி வீதியில் பூனை அப்படின்னு சொல்லுவாங்க நான் வெளிலலாம் போய் சண்டைலாம் போட மாட்டேன் ஆனால் வீட்டில் முன்கோபக்காரன் கோபக்காரன் பயங்கரமாக கற்றுவேன் கோபம் போடுவேன் அப்படின்னு என் கையில் இருந்துருக்குதோ கோவம் இருந்தால் தூக்கி ஒரே அடி அடிச்சிருவேன் வீட்டில் ஆனால் வீதியில் போய் சண்டை போடுறது யாரையும் அடிச்சிட்டு வர்றதெல்லாம் எனக்கு இருக்காது ஏன்னா பழமொழி சொல்கிறது போல் வீட்டில் தான் நான் புலியாக இருப்பேன் வீதியில் நான் பூனையை போல் செய்ய அமைதியாக இருப்பேன் அதனால் எனக்கு ரொம்ப கோபம் வந்தது நான் பசியோடு வரேன் எனக்கு சாப்பாடு நான் எங்க இவ்வளோ நேரம் இருக்கிறது அப்படின்னு நான் வேகமாக போயிட்டேன் எங்க மாடெல்லாம் அங்கே கட்டி வச்சிருப்பாங்க அந்த மாடுகளை போய் நாங்கள் ஓட்டி வர்றது வழக்கம் அதனால அந்த இடத்துக்கு நான் போயிட்டேன் அந்த இடம் எப்படி இருக்குன்னா முட்கள் நிறைந்த இடமாய் மாடு மேயிற இடம் அது ரொம்ப புல் முட்களெல்லாம் இருக்கும் அந்த இடங்களில் எனக்கு ஒரு பக்கம் பசி தாங்க முடியல அவங்க வேறு சாப்பாடு எடுத்துன்னு வரல அவங்க மேலே எனக்கு கோபம் அப்போ நான் முதல் முறையாக எனக்கு சின்ன அந்த பைபிள் கிளாஸ் மூலமாக ஏசப்பா குறித்து சொன்னதினால நான் ஏசப்பா குறித்து கேள்விப்பட்டிருந்ததுனால ஒரு வார்த்தை ஏசப்பாவை பார்த்து கேட்டேன் ஏசப்பா எனக்கு பசி எடுக்குது எனக்கு சாப்பாடு கூட ஏசப்பான்னு கேட்ட பிரியமானவர்களே அந்த பதினொன்றாம் வயசு வாலிப வயசில் ஆகாரத்தை நான் தவிச்சிருக்கிறேன் அநேக நாள் பட்டினியாக இருந்திருக்கிறேன் என் வாழ்நாள் அது மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருந்தது அந்த முள் அந்த முட்கள் நிறைந்த இடத்துல நான் முழங்கால் படிக்கிட்டு ஏசாப்பா கிட்டே ஜபம் பண்ணா கேட்பான்னு சொன்னாங்களே அதனால் ஏசாப்பா கிட்ட முட்டி போட்டு நான் கேட்டேன் ஏசப்பா எனக்கு பசி எடுக்குது எனக்கு சாப்பாடு கொடு ஏசப்பான்னு கேட்டேன் பிரியமானவர்களே என் ஆண்டவரின் சத்தத்தை ஏசப்பான்னு எப்படின்னே எனக்கு தெரியாது அந்த பைபிள் கிளாஸ் மூலயமா எனக்கு சொன்னாங்க அப்போ நான் கேட்டேன் ஏசப்பா பார்த்து எனக்கு பசி எடுக்குதுன்னு கேட்டேன் அநேக நாள் அதுக்கப்புறம் அந்த நாளை கடந்து வந்தேன் தொடர்ந்து எனக்கு வாரந்தோறும் வந்து அந்த பைபிள் கிளாஸ் எடுப்பாங்க வாரந்தோறும் ஒரு வேதத்துலேருந்து ஒரு சாப்டர் எடுத்து அதை ரெகுலராக வாரந்தோறும் ஒரு கொஸ்டின் ஆன்சர் போல் கேள்வி பதிலோடு ஒரு எடுப்பாங்க ஒரு புத்தகத்தை கொடுப்பாங்க அதில் வந்து அந்த ஸ்டோரியை நாங்கள் படித்து அதில் வர கேள்விக்கு நாங்கள் பதிலே சொல்லணும் அது போல் நான் வாழ்ந்து கொண்டு வந்தேன் அப்போ எனக்கு ஒரு வேதாகமத்தை கையில் கொடுத்தாங்க வேதாகமத்தை கையில் கொடுத்து நீங்கள் ஏசப்பா நம்புறீங்களா நீங்கள் ஏசாப்பா ஏற்றுறீங்களா தம்பின்னு கேட்டாங்க அப்போ நான் எந்த பதிலும் சொல்ல முடியல அப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க நீங்கள் ஏசப்பாவை நம்பினீங்கன்னா ஏசப்பாவை ஏற்றுக்கினீங்கன்னா நீங்கள் பரலோகம் போவீங்க தம்பி அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் இன்றைக்கி மரணத்தை சந்திச்சிங்கன்னா நீங்கள் எங்கே இரு எங்கே போவீங்க அப்படின்னா எனக்கு அது பதில் தெரில அப்போ நீங்கள் ஏசப்பாவை நம்புனிங்கன்னா நீங்கள் ஏசாப்பாவை ஏற்றுக்கணிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் மரணத்தை சந்தித்தா கூட நீங்கள் ஏசாப்பா கூட இருக்கலாம் பரலோகத்துக்கு போகலான்னு சொன்னாங்க உடனே நான் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அப்போ நீங்கள் ஞானசாணம் எடுக்கணும் தம்பி அப்படின்னு சொன்னாங்க உடனே ஆறாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி ஆறாம் வருஷம் என்னுடைய பன்னெண்டாம் வகுப்பு படிக்கும்போது நான் ஞானசாணம் முதல் முறையாக எடுத்தேன் எடுத்து தொடர்ந்து ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தேன் ஆலயத்தில் கத்துடைய வசனத்தை சொல்லி கொடுத்தாங்க ஜப சொல்லி கொடுத்தாங்க ஒவ்வொரு முறையும் இன்னும் போக போக எனக்குள்ளே ஒரு சந்தோஷம் வந்தது அந்த கடவுளெல்லாம் வந்து என் உள்ளத்தில் இறங்கணும் அந்த கடவுளெல்லாம் வந்து எனக்குள்ளே இறங்கணும்னு அநேக குலதெய்வங்கள எங்கள் கடவுளெல்லாம் கூப்பிட்டு பார்த்தேன் ஒரு கடவுள் கூட என் உள்ளத்தில் இறங்கி வரல ஒரு கடவுள் கூட எனக்குள்ளே வந்து வாசம் பண்ணலை ஆனால் ஒரு ரெண்டாயிரத்தி ஆறாம் வருஷம் ஆகஸ்ட் மாதம் ஒரு உபவாச ஜபம் வச்சாங்க அப்போது சொன்னாங்க நீங்கள் அபிஷேகம் பெற்று ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் கூப்பிட்டா ஏசாப்பா அவங்களுக்குள்ளே ஆவியாய் வருவார் அவர் ஆவியாய் இருக்கிறார்னு சொன்னாங்க அப்போ நானும் எல்லாரும் ஜபம் பண்ணாங்க எல்லா ஒரு மூல பாஷைகளை பேசுனாங்க எல்லா கைகளை தட்டி கீழே விழுறாங்க நானும் பார்த்து கொண்டு இருந்தேன் நான் முதல் முறையாக அது போல் ஒரு உபவாச கூட்டத்துக்கு போகிறேன் ஆறு ரெண்டாயிரம் அந்த ஜனவரி மாதத்தில் தான் நான் ஏசப்பா ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொண்டேன் அதை பார்க்கும்போது முதல் முறையாக பார்க்கும்போது அந்த அனுபவத்தை எனக்கு வித்தியாசமாக இருக்கிறது அப்போ நானும் ஏசப்பா கிட்டே கேட்டேன் ஏசப்பா நீங்கள் என்க்குள்ளே வாங்க வரணும் ஏசப்பா நீங்கள் என்னையும் அபிஷேகம் பண்ணணும் ஏசப்பா ஆவியானவர் எனக்கு வேணும்னு நான் அழுது கேட்டேன் அப்போ எனக்கு கொடுத்தது போல எனக்கு சரியாக தெரியல ஆனால் ஆவியானவர் வந்திருக்கிறார் அந்த வருஷத்தில் எப்படின்னா அந்த வ ரெண்டாயிரத்தி ஆறாம் வருஷத்தில் பன்னிரெண்டாம் வகுப்பு நான் படிக்கும்போதே என் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்தது என்ன சம்பவம் நடந்ததுன்னா இது போல் இப்போ நான் சொன்னது போல் அந்த பைபிள் ஸ்டடி அது மூலயமா எனக்கு ஏசப்பா குறித்து சொன்னாங்க பரிசுத்த வேதத்தை எனக்கு கொடுத்தாங்க அப்போ என் வீட்டில் நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரே ஒரு மகன் தான் எங்கள் அப்பாவுக்கு ரெண்டு மனைவி நான் மூத்த மண்ணனுடைய ஒரே மகன் என்னுடைய ரெண்டாவது தம்பி எனக்கு அடுத்து ஒரு மகன் பிறந்தான் அவன் பிறக்கும்போதே இறந்துட்டான் செங்கல்பட்டு மருத்துவமனையில் தான் அவனை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாங்க குழந்தைய ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கும் இருக்கும்போதே அவன் மறிச்சிட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னாங்க எல்லாருக்கும் துக்கமாக இருந்தது அதுக்கப்புறம் நாள் மேலே அதை மறந்துட்டாங்க அப்போ எங்கள் அம்மா என்னை அடிக்கடி சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா உன்னையெல்லாம் எதுக்கிட்ட அந்த கடவுள் குத்தாரு அந்த நல்ல புள்ளி எடுத்துக்கிச்சு உன்ன அந்த கடவுள் குத்துச்சு நீ ஒன்றுத்துக்கு உதவ மாட்டேன் ஒன்றுத்துக்கு புரோஜனம் இல்லாதவன் உப்பு உரகாய் கூட உதக மாட்டேன் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க அதே போல் என் தகப்பனாரும் சொல்லுவார் எங்கள் சித்தி எங்கள் அப்பாவுக்கு அடுத்து எனக்கு ஒரு மனைவியுடைய ஒரு தம்பி ஒரு தங்கச்சி எனக்கு இருக்கிறாங்க அவங்க நல்லா படிப்பாங்க நல்ல ஞானமாக இருக்கிறாங்க இன்றைக்கி அவங்க படிச்சிருக்கிற படிப்பு பார்த்திங்கன்னா என் தங்கச்சி படித்தது டிப்ளமோ இன் நர்சிங் படிச்சுருக்கிறாங்க என் தம்பி ட்ரிபிள் இ எலக்ட்ரிக்கல் ட்ரிபிள் இ படிச்சுருக்கிறான் நல்லா படிச்சுருக்கிறாங்க ஆனால் சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த மாதிரி ஒரு தெளிவு ஒரு ஞானம்லாம் எனக்கு இருக்க இருக்காது அதிகமாக யாருக்கிட்ட பேச மாட்டேன் ஏதாவது ஒரு கேட்டாங்கன்னா உடனே நான் பதில் சொல்ல மாட்டேன் ரொம்ப கூச்ச சுபாவமும் ரொம்ப நான் வெக்க இருப்பேன் யார்கிட்டையும் அதிகமாக பேச மாட்டேன் அப்படி இருக்கும்போது என்னை அடிக்கடிக்கு சொல்லுவாங்க நீ ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் கிடையாது ஒன்று பெற்றது ஒரு கல்லை பத்துக்கலாம் அப்படின்னு என்னை அடிக்கடிக்கு சொல்லுவாங்க அப்போ எங்கள் அம்மாவை சொல்கிற ஒரு வார்த்தை என் தகப்பனார் சொன்னால் கூட பரவாயில்ல அவருக்கு ஒரு மகனும் ஒரு மகனும் இருக்கிறாங்க ஆனால் என் தாய் சொல்லுவாங்க அந்த கடவுள் நல்ல குழந்தை எடுத்துக்கிச்சு அந்த குழந்தை குத்துருந்தானா நல்லா இருந்திருப்பேன் என்னை நல்லா காப்பாற்றி இருக்கும் அந்த கடவுள் ஒன்றை குத்துச்சு பாரு ஒன்றுத்துக்கு மாட்டே நீ ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லை உப்பு உரகாய் கூட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க பிரியமானவர்களே அநேக முறை சொல்லியிருக்கிறாங்க இந்த வார்த்தைகள் என்னை ரொம்ப காயப்படுத்தினது இந்த வார்த்தை என் உள் ரொம்ப பாதித்தது என் வாலிப வயசில் பதினேழு வயசில் பன்னெண்டாம் வகுப்பு வர படிக்கிறேன் அப்போ அதை நான் நினச்சி நினச்சி என் உள்ளத்தில் ரொம்ப சோர்ந்து போனேன் ரொம்ப வேதனைப்பட்டேன் நம்மளை எப்போ பார்த்தாலும் புரோஜனம் இல்லை உதவ மாட்டேன் ஒன்றுத்துக்கும் உதவ மாட்டேன் உப்பு உதவ மாட்டேன்னு சொல்கிறாங்களே நம்ம யாருக்காக வாழ போகிறோம் எதுக்காக நம்ம இந்த உலகத்தில் இருக்கணும் எம்மை எங்கேயாவது ஓடி போயிடலாம் நம்ம யாருக்கும் தெரியாது கண்ணுக்கு தெரியாத இடத்துக்கு போயிடணும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி அஞ்சாம் வருஷத்தில் ஆண்டவரை அந்த பைபிள் கொடுத்தாங்க வேதத்தை கொடுத்தாங்க அந்த பைபிள் ஸ்டடி சொல்லும்போது அந்த வேதத்தை நான் எடுத்துக்கொண்டேன் ஏன்னா அந்த பைபிள் எனக்குள்ளே இருந்துச்சுன்னா யாராவது ஒரு கிறிஸ்தவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுடைய வீட்டு வேலைக்காகவோ அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு காரை துடைக்கிற ஒரு கார் துடைக்கிற வேலைக்காரனாவோ என்னை வச்சிக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அந்த கத்தனுடைய பரிசுத்த வேதத்தை என் கையில் எடுத்துக்கொண்டேன் அரக்கோணத்திலிருந்து காட்பாடி வரைக்கும் ஒரு ட்ரெயின் எங்க கிராமத்துக்கு அனுவர்திகான் பேட்டை ரயில்வே ஸ்டேஷனில் நின்று போகும் அப்போ அந்த மதியான ஒரு மணி ஒன்று ஒன்று இருபது இருக்கும் அந்த டைம்ல அந்த ட்ரெயின் அங்கே அரக்கோணத்துலேருந்து காட்பாடி வரைக்கும் போற ட்ரெயின் அப்போ அந்த காட்பாடி ட்ரெயின் ஒன்றரை மணிக்கு இருக்குது நான் வீட்டில் யாருக்கும் சொல்லலை ஒரு நாள் நான் பண்ணேன் வேதத்தை தூக்கின்னு நான் வேகமாக போயிட்டேன் சொல்லக்கூடாது யாருக்கிட்டையும் நம்ம சொல்லக்கூடாது எங்காவது காணாத இடத்துக்கு போயிடணும் வேகமாக வேதத்தை சுமந்து கொண்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு கிலோமீட்டர் இருக்கும் நான் நடந்தே மத்தியானம் வெயில்ல வந்தேன் வந்த உடனே கரெக்டாக அந்த ட்ரெயின் வந்தது காட்பாடிக்கு போகிற ட்ரெயின் வந்தது அந்த ட்ரெயினில் நான் ஏறிக்கொண்டேன் அந்த ட்ரெயினில் ஏறிக்கொண்டு அடுத்தது வந்து பாணாவரம் சோழிங்கபுரம் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வரும் அதுக்கு அடுத்தது தலங்கைன்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வரும் அதுக்கடுத்தது வாலாஜான்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வரும் அதுக்கடுத்தது முகந்தராயபுரம் பெல் கம்பெனி அங்கே இருக்கிறது காட்பாடி போகிற வழியில் இந்த ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் வருகிறது இப்போ நான் அந்த அன்வர்திகான்பேட்டையில் நான் அந்த வயதத்தை தூக்கி ஏறி ட்ரெயினில் உட்காந்துட்டேன் யாருக்கும் நான் சொல்லலை நம்ம எங்கேயாவது ஓடி போயிடணும் யாருக்கும் சொல்லக்கூடாது யாருக்கும் தெரியக்கூடாது கண்ணு தெரியாத இடத்துல ஓடினோன்னு நான் கொண்டே இருக்கும்போது அந்த நான் தேடாத தெய்வம் நான் கும்பிடாத தெய்வம் நான் ஏசப்பான்னு நான் சொன்னேன் அந்த சண்டே கிளாஸில் சொல்லி கொடுத்ததுனால அந்த பைபிள் ஸ்டடியில் அப்போ நான் சொன்னேன் நான் ஜப மனதெல்லாம் ஏசப்பா இருக்கிறாரு அப்போ நான் சொன்னேன் அப்போ எனக்குள்ள ஒரு சத்தம் இருக்கிறது அப்போ எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது நான் நான் நம்ம போகிறோமே நம்ம எங்கே போகிறோம் தெரிலையே யாருக்கிட்ட போய் நிற்க போகிறோம் தெரிலையே அப்படின்னு ஒரு யோசனை வந்தது ஏன்னா எல்லோரும் ஒன்றுத்துக்கு பிரோஜனம் இல்லை உப்பு உருகாய் கூட உதவ மாட்டேன்னு சொன்னாங்களே நம்மளால போய் எங்கேயாவது பிழைக்க முடியுமா நம்மளால போய் எங்கேயாவது வாழ முடியுமான்னு யோசித்து கொண்டே இருக்கும்போது இந்த சினிமா படங்களெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கைவிடப்பட்ட அனாதை போல் அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்கள்லாம் கிழிஞ்ச துணியோட அந்த டீ கடையில் பிஸ்கே அந்த அந்த கடைகளெல்லாம் டிஃபன் கடையிலலாம் வந்து கையேந்துன்னு இப்படி வருவாங்க ஐயா ஐயா சார் சார் டீ கொடு சார் அப்படின்னு கேட்டுன்னு வரும்போது அந்த டீ கடைக்காரன் என்ன பண்ணுவான்னா அந்த தண்ணியை டீ போட்டுக்கொண்டே இருக்கும் போது தண்ணி பிடிச்சி அவன் மூஞ்சில ஊத்திடுவான் அந்த டீயை எடுத்து அவன் மூஞ்சில ஊத்திருவான் அந்த காட்சியெல்லாம் என் கனவு நினைவுல வந்தது அப்போ நான் யோசித்து கொண்டே போறேன் நம்ம எங்க போறோன்னு தெரியல என்ன பண்ண போறோன்னு தெரியல ஒருவேளை நம்ம படத்தில் வர்றது போல யார் நம்ம முகத்தில் டீயை பிடிச்சி ஊற்ற போறாங்க தெரியலையே யார் அது போல் நம்ம சுத்தானி அதெல்லாம் பிடிச்சி மூஞ்சு மேலே ஊற்றுனாங்களே அது போல் யார் பண்ணுவாங்கன்னு தெரியலேன்னு நான் கொண்டே இருக்கிற பிரியமானவர்களே திடீர்னு என் உள்ளத்துலேருந்து ஒரு சத்தம் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் என் தகப்பனார் கூட பிறந்தவங்க மொத்தம் ஏழு பேர் ஏழு பேரில் எனக்கு மொத்தம் நாலு அத்தை மாருங்க இருக்கிறாங்க எங்கள் பெரியப்பா எங்கள் அப்பா எங்கள் சித்தப்பா மொத்தம் மூணு பேர் அதில் எங்கள் அப்பாவுக்கு அக்கா ரெண்டாவது அக்கா ஒருத்தர் இருக்கிறாங்க அவங்க வந்து அந்த நான் சொன்ன பாருங்க முகந்தராயபுரம் அந்த பெல்கம்பல் இறங்கினா திருவளன்ற இடம் இருக்கிறது அந்த திருவாளத்தில் அவங்க அங்கே இருக்கிறாங்க அப்போது நான் தேடாத தெய்வம் நான் கும்பிடாத தெய்வம் என் உள்ளத்தில் பேசினார் எப்படி பேசினார்னா இங்கே நீ இறங்கிடு நான் சொன்ன அனுவர்திகான்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் ஏறி நான் இதையெல்லாம் யோசித்து கொண்டு வரேன் அந்த பானாவரம் சோளிங்கபுரம் ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி வாலாஜா வந்துவிட்டேன் இப்போ வாலாஜாக்கு அடுத்தது அந்த முகுந்தராயபுரம் பெல் கம்பெனி வரப்போகிறது அப்போ நான் அந்த உள்ளத்தில் பேச நீ நினச்சதெல்லாம் இது கொண்டே வரேன் அப்போ திடீர்னு உள்ளத்தில் ஒருத்தர் பேசுகிற சத்தம் எனக்கு நல்லா தெளிவாக உணர முடியுது நீ இங்கே இறங்கிடு நீங்கள் இறங்கிடுன்னு ஒருத்தர் உள்ளத்துலேருந்து தெளிவாக ஒரு

அந்த ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட நெருங்க நெருங்க இந்த சத்தம் எனக்குள்ள வேகமாய் சொல்ல வேகமாய் சத்தம் எனக்குள்ள துணிக்கிறது எனக்கு நல்லா தெளிவா உணருது யாரோ நம்ம பக்கத்தில் உட்காந்து நமக்கு பேசினா எப்படி இருக்குமோ அது போல ஒரு உணர்வு எனக்கு இருக்கிறது இங்க நீ இறங்கிடு நீ இறங்கிடுன்னு அப்போ நான் எங்கே இறங்கி போறது இங்கே நான் இறங்கணும்னா உனக்கு அங்க அத்தை இருக்கிறாங்கல்ல உங்க அத்தை வீட்டுக்கு நீ இருந்து இறங்கி போயிடு இங்க இருந்து நீங்க அத்தை வீட்டுக்கு இறங்கி போயிடுன்னா அந்த சத்தம் எனக்குள்ளே பேசிக்கொண்டே இருக்கிறது நான் இல்லை நான் எங்கேயாவது போயிவிடனோ நான் எங்கேயாவது போயிடணும்னு போய்க்கொண்டு சேர்ந்த பிரியமானவர்களே அந்த ரயில்வே ஸ்டேஷன் புகுந்தராயபுரம் கம் அந்த ரயில்வே ஸ்டேஷன் வர வர அந்த ட்ரெயின் லெஃப்ட்டு ட்ராக் கிராஸ் பண்ணி பிளாட்ஃபார்முக்குள்ளே போகிறது இன்னும் அந்த சத்தம் ஹார்ட் பீட்டு உள்ள வேகமாக துடிக்குது அந்த சத்தம் இன்னும் வேகமாக பேசுது நீங்கள் இறங்கிடு நீங்கள் இறங்கிடு நீங்கள் இறங்கிடுன்னு சொன்ன சத்தத்தை நான் அது ஒன்றுமே என்னால் கட்டுப்படுத்த முடியல அந்த சத்தம் என்னை விட்டு ஓயவும் இல்லை உடனே நான் ட்ரெயின் நின்ன உடனே அடுத்த செகண்டில் நான் வேகமாக அந்த ரயில்வே ஸ்டேஷனை விட்டு இறங்கி கொஞ்சம் தூரம் ஸ்ட்ரைட்டாக நடந்து போனோம்னா அந்த திருவள்ளத்துக்கு போகிற மெயின் ரோடு பஸ் ஸ்டா ரவுடு வரும் அந்த வேகமாய் போற அளவுக்கு போய்விட்டேன் இப்ப நான் போய் தாங்க நின்று யோசிக்கிறேன் நம்ம ஏன் இங்க இறங்கணும் நம்ம எங்கேயாவது ஓடிடலான்னு போனோமே யாரு கண்ணுக்கும் தெரியக்கூடாது நம்ம போயிடலான்னு போகணுமே ஆனால் நம்ம இங்கே இறங்கிட்டோமே நம்ம இங்கே அத்து வீடு போய் நம்ம எங்கே தெரியும் எங்கள் அத்து வீடு அப்போல்லாம் ஃபோன் க மொபைலெல்லாம் கிடையாது கையில் லேண்ட்லைன் நம்பர் தான் இருக்கும் அப்போ அந்த லேண்ட்லைன் நம்பர் கூட எனக்கு தெரியாது நம்ம இங்கே போய் யாரையே கேட்போம் யாருக்கிட்ட ஃபோன் நம்பர் கூட தெரியாது அப்படின்னு கொஞ்சம் நேரம் கிட்டத்தட்ட சில மணி நேரம் அங்கேயே நான் சுற்றி சுற்றி அந்த பஸ் ஸ்டாண்டை சுற்றி கொஞ்சம் நேரம் நின்று சுற்றி சுற்றி வந்தேன் உடனே கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலு மணிக்கு மேலே ஆச்சு நாலு நாலு மணிக்கிட்ட ஆச்சு நாலு மணிக்கு மேலே உடனே நான் இங்கேருந்து போன அரக்கோணத்துலேருந்து காட்பாடிக்கு போன அதே ட்ரெயின் திரும்ப அதே ரிட்டன் அஞ்சரை மணிக்கு அங்கே வருகிறது அதே அஞ்சு பத்து மணிக்கு அங்கே அங்கே வருகிறது உடனே நான் எங்கே போகிறதுன்னு தெரியல சரி நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு நான் திரும்ப என்ன பண்ணேன் அதே ட்ரெயினுக்கு ஏறி திரும்ப அதே அனுமரிகான்பேட்டையில் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி நான் வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆறரை மணிக்கு வந்தால் வீட்டில் எல்லாம் என்னை தேடி நிற்கிறாங்களாம் சொன்னாங்க நீ எங்கே போயிருந்த என்ன யாருக்கும் சொல்லாங்களே எங்கன்னா எங்கே நீ போவேன் எங்கன்னா போனால் தேவை இல்லையா நான் எங்கே உன்னை தேடுறது எங்கெல்லாம் உனக்கு போய் பார்க்க தேடுறது அப்படின்னு சொன்னாங்க பிரியமானவளே மாணவலே அப்போ நான் சொல்லலை இது போல போனேன் அப்படின்னு உடனே நான் யாருக்கும் சொல்லலை உடனே அப்புறம் திரும்ப நான் வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன் திரும்ப நான் பள்ளி படிப்பை முடித்து பன்னெண்டாம் வகுப்பு நான் முடிக்கும் போது நான் ப்ளஸ் டூ ஃபெயில் ஆகிட்டேன் எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபெயில் ஆயிட்டேன் எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபெயில் ஆகிட்டு வீட்டில் சொன்னாங்க நீ படித்த திரும்ப எழுது நீ பாஸ் பண்ணி மேலே படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு படிக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை படிக்கிற ஞானமும் இல்லை இல்லை எனக்கு நான் வேலைக்கு தான் போக போகிறேன் ஏன் அப்படின்னா ஒரு வார்த்தை எங்கள் அப்பா நான் ப்ளஸ் டூ படிக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார் என்ன சொன்னார்னா என் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டியூஷன் போனாங்க அரக்கோணம் நான் படித்த ஸ்கூல் பேர் வந்து மின்னல் அரசினர் மேல்நிலைப்பள்ளி மின்னல் கிராமத்தில் படித்தேன் அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் அரக்கோணம் வரணும் அரக்கோணத்துக்கு அங்கேருந்து டியூஷன் வருவாங்க அப்போ நான் அது போல் டியூஷன் நானும் போகிறோம் பா அப்படின்னு கேட்டேன் அப்போ என்ன சொன்னார் குடும்பத்தை க குடும்ப கஷ்டத்தை தெரிஞ்சுன்னு நீயே இதுமாரி கேட்குறியே எப்படிப்பா அப்படின்னு சொன்னார் நீ டியூஷன் போய் படினும் சொல்லலை டியூஷன் போவாதனும் சொல்லலை அவர் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார் குடும்ப கஷ்டத்தை தெரிஞ்சுக்கின்னு நீ இது போல் கேட்குறியே அப்படின்னு சொன்னார் சரி அதோடு நான் விட்டு அந்த படிக்கிற எண்ணெல்லாம் போயிடுச்சு நம்ம வேலைக்கு போனோம் நம்ம வேலைக்கு போனோம் நம்ம வேலைக்கு போனோன்னு உடனே ரெண்டாயிரத்தி ஆறாம் வருஷத்தில் ப்ளஸ் டூ வகுப்பு முடித்தேன் பன்னெண்டாம் வகுப்பில் ஃபெயில் ஆகிட்டேன் ஆல் சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகிட்டேன் ஆனால் திரும்ப வீட்டில் சொன்னாங்க நீ படித்து எழுதி பாஸ் பண்ணி மேலே படிக்கலாம் அப்படின்னாங்க எனக்கு அந்த எண்ணம் வரல நான் இல்லை நான் வேலைக்கு தான் போக போகிறேன்னு சொல்லிட்டேன் அதோட நான் வேலைக்கு போயிட்டேன் நான் முதல் முறையாக ஜாயின் பண்ணது வந்து அப்போல்லோ ஹாஸ்பிட்டல் சென்னையில் இருக்கிற அப்போலோ ஹாஸ்பிட்டலில் தான் நான் ஜாயின் பண்ணேன் அநேக அங்கே திரைப்பட நடிகர்கள் வருவாங்க அநேக அரசியல்வாதிகள் வருவாங்க நாங்கள் தான் முதல் முறையாக காலம் சென்ற மறித்திருக்கிற முதலமைச்சர் கலை கருணாநிதி அவர்களையும் முன்னாள் முதலமைச்சராக இருந்த அதே மாதிரி செல்வி ஜெயலலிதா அவர்களையும் ரெண்டு பேரும் அந்த மருத்துவமனையில் வரும்போது ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் வருவாங்க அங்கே நான் பார்த்துருக்கிறேன் அன்னைக்கு திரைப்பட நடிகர்களை நான் பார்த்துருக்கிறேன் அப்போது அங்கே இப்படி தான் என் வாழ்க்கை செட்டில் ஆகிடும் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் என்னால் அந்த சின்ன வயசில் காலையில் நாலு மணிக்கு எழுந்து நாங்கள் ட்ரெயினை பிடிச்சி சென்னைக்கு வேலைக்கு போய் திரும்ப நைட் எட்டு மணிக்கு வருவோம் அது எனக்கு ரொம்ப கஷ்டப்போல தெரிஞ்சது திரும்ப விட்டுட்டேன் அநேக இடங்களில் இது கொஞ்ச நேரம் கொஞ்ச நாளாக அநேக இடங்களில் வேலைகளை செய்து கொண்டு வந்தேன் இதுக்குன்னு இடையில என்னை திரும்பவும் அந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் வருஷத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் நான் கேட்டேன் ஏசப்பான்னு என் உள்ளத்தில் வாங்க என்னை அபிஷேகம் பண்ணுங்கன்னு நான் கேட்டபடினால் ஏசப்பா என் உள்ளத்தில் வந்தார் ஆவியானவராக எனக்குள்ளே வந்து பரிசுத்த ஆவியானவராக என்னை நிரப்பினார் நான் முதல் முறையாக நான் சின்ன ஸ்கூலில் படிக்கும்பொழுது எங்கள் கிராமத்தில் இந்த வருஷந்தோறும் நடக்கிற அந்த விபிஎஸ் ப்ரோக்ராம் நடத்துவாங்க அப்போது ஒரு வருஷம் எனக்கு சரியாக நினைவில்லை ஆனால் அந்த வருஷத்தில் விபிஎஸ் போது நான் என் தம்பி என் தங்கச்சி மூணு பேரும் அந்த ப்ரோக்ராமில் கலந்து கொண்டோம் மூணு மூணு பேர்களுக்கும் என்னன்னா என்னை வந்து ஒரு நாடகம் நடிக்க அந்த ஊழியக்கார் சொன்னார் அடுத்தது என் தம்பி ஒரு தங்கச்சிக்கும் ரெண்டு பேருக்கு ரெண்டு பாட்டு கொடுத்து நடனம் ஆட சொன்னார் அவங்க ரெண்டு பேரும் நல்ல சூப்பராக அந்த பாட்டுக்கு நடனம் ஆடி எல்லாரும் ரொம்ப சூப்பராக பெஸ்ட்டாக பண்ணாங்க நான் நாடகம் நடிக்க சொன்னாங்க நான் சொன்னது போல ஏறினா இருந்தால் கூச்ச சுபாவம் முழுமேன் சரியாக பேச மாட்டேன் பட்டுன்னு எந்த ஒரு சொல்ல மாட்டேன் என்னை வந்து நாடகம் நடிக்க சொல்லிட்டாங்க ஆனால் பாருங்கள் கடவுள் எப்படிப்பட்டவர் அவர் நல்லவர் கவர் அவரை போல் நல்லவர் ஒருவரும் இல்லை ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா நான் நடிக்கிறதுக்கு போனேன் நல்லா நான் நினச்சேன் அதே சூப்பராக பேசிட்டோம் சப்பராக சூப்பராக நடிச்சிருக்கிறோம் அப்படின்னு உடனே நான் அந்த ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கி வந்தபோது எனக்கு அங்கே எனக்கு ட்ரைனிங் கொடுத்து நடத்தின ஊழியக்கார் சொன்னார் மற்றவங்கள பார்த்து என்ன சொன்னாரோ எனக்கு தெரியல ஆனால் என்ன பார்த்து சொன்னார் என்னப்பா நீங்கள் இப்படி சொத்பிட்டீங்களாப்பா அப்படின்னார் அந்த நாடகம் ஒரு கான்செப்டோடு நடக்கணும் அந்த கருது அந்த கான்செப்டு தான் நாடகம் ஆனால் என்னால் சரியாக பேச திறமையோ நடிக்கிற திறமையோ என்கிட்ட கிடையாது அப்போ சொன்னார் என்னப்பா இப்படி சொதப்பிட்டீங்களாப்பா அப்படின்னாரு முதல் முறையாக இயேசுக்காக நான் ஏறின மேடை அதுதான் அப்போ என் உள்ளத்தில் ஏசு இல்லை என் இருதயத்தில் ஏசு இல்லை ஏதோ சொன்னாங்கன்றதுக்காக நடிக்க போனேன் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் வருஷத்தில் ஏசப்பா எனக்குள்ளே வந்தார் ஏசப்பா எனக்குள்ளே வந்து என் சபைக்கு நான் வந்து ஜாக்மீஸ் மிஷனரி இயக்கம்ங்கிற என்கிற ஊதியத்தில் இயக்கத்தினுடைய ஊழியத்தினுடைய ஸ்தாபக இயக்குனர் ரெவரண்ட் ஐ ஸ்டான்லி ஐயா இருக்கிறாங்க தலைமை போதகர் எம் எட்வின் சுமார் ஐயா அவர்கள் இருக்கிறாங்க அவங்க கிட்டத்தட்ட இருபத்தோரு இருபத்தி ஒரு சபைக்கு அதிகமான சபைகளில் இருக்கிறது அந்த சபைகளில் உடைய பிரான்ச்சி சபை ஒரு கிளை சபையில் தான் நான் ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து அங்கே போனேன் அப்போ ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் முன்னாடி ஒரு ஊழியக்காரன் கணவன் மனைவி அங்கே இருந்தாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ஒரு ஊழியக்கார் வந்தார் அவர் பேர் பாஸ்டர் பிரபுதாஸ் அவர் வந்த ஐயா வந்தார் அவரோட கூட உடன் ஊழியராக பிரதர் அன்புராஜ் அண்ணா அவங்க ரெண்டு பேர் எனக்கு ஊழியக்காராக இருந்தாங்க அவங்க அநேக ஜபிக்கவும் கர்த்துடைய வசனத்தை படிக்கவும் சொல்லிக் கொடுத்தாங்க உபவாசம் இருக்க சொல்லிக் கொடுத்தாங்க ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கும்படி சொல்லிக் கொடுத்தாங்க இந்த ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் இயேசு என் வாழ்க்கையில் வருவதற்கு வருவதற்கு முன்னாடி நான் இயேசுவை அறியாதவனாக இருக்கும்போதெல்லாம் எந்த ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லாதவன் உப்பு ஊறுகாய் கூட உதவ மாட்டேன்ற பேர் தான் எனக்கு இருந்தது ஒன்று பெத்தது ஒரு கல்லை பெற்றிருக்கலாம் அப்படின்ற பேர் தான் இருந்தது யாருக்கிட்டையும் நான் பட்டுன்னு பேச மாட்டேன் யாருக்கிட்டேயும் நான் நல்லா பேசவும் மாட்டேன் வைக்கப்படுவேன் ஆனால் ஏசப்பா என் வாழ்க்கையில் வந்து ஜபிக்க சொல்லிக் கொடுத்தாங்க வசனத்தை வாசிக்க சொல்லி கொடுத்தாங்க உபவாசகருக்கு சொல்லி கொடுத்தாங்க ஆவியானவர் எனக்குள்ளே வந்ததினால ஆவியானவர் என்னை வழி நடத்த ஆரம்பித்தார் ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்து அநேக சபை காரியங்களில் ஈடுபட ஆரம்பித்தோம் நானும் என் கூட எங்கள் கிராமத்தில் என் கூட இருக்கிற என் பள்ளி பருவத்திலேருந்தே ஒன்றாய் படித்த என் நண்பன் ஒருவர் பேர் தஸ்னா இருக்கிறான் ரெண்டு பேரும் தான் சபைக்கு ஒன்றா போவோம் சைக்கிள் எடுத்துக்கொண்டு கிட்டத்தட்ட அஞ்சு கிலோமீட்டர் எங்களுக்கும் சபைக்கும் நாங்கள் அஞ்சு கிலோமீட்டர் சைக்கிள்லேயே தான் போவோம் சைக்கிள்லேயே போய் ஆண்டவர் நல்லா ஆராதித்து ஜெபம் பண்ணிவிட்டு நல்ல சபை காரியங்களில் ஈடுபடுவோம் சபையில் நடக்கிற கூட்டங்களுக்கு கலந்து கொள்ளுவோம் இப்படியே நடந்து கொண்டு வந்தது இப்படியே என் வாழ்க்கையில் அநேக உபவாச கூட்டங்களில் போய் ஜபம் பண்ணுவது ஆண்டவரை ஆராதனில் போய் ஆண்டவரை ஆராதிப்பது ஒரு பக்கம் இப்படி போய் கொண்டிருந்தது இன்னொரு பக்கம் ஆண்டவரை தேடற ஒரு ஆசையும் ஆவலும் இருந்தது அப்போது எனக்கு எப்படியாவது ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை வேதம் சொல்லுகிறது தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பங்களையும் செய்கைகளையும் நமக்குள்ளே உண்டாக்குகிறார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கிறது அந்த வசனத்தின்படி எனக்கு ஊழியர் செய்யணும்னு ரொம்ப ஆசை அப்போல்லாம் கேட்பாங்கண்ணே கேட்ட உடனே என்ன ஆகணும் அப்படின்னா படிக்கும்போதே கேட்பாங்க நான் ஒரு டாக்டர் ஆகணும் நான் ஒரு என்ஜினியர் ஆகணும் நான் ஒரு கலெக்டர் ஆகணும் நான் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஆகணும் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் நான் படிக்கும்போதெல்லாம் யாரும் எனக்கு கேட்கல அந்த ஞானமும் எனக்கு இல்லை ஆனால் நான் எப்போ ஏசப்பாக்குள்ளே வந்தனோ எப்போ எனக்குள்ளே ஏசப்பா ஆவியாய் பரிசுத்த ஆவியானவராக எனக்குள்ளே வந்து என்னை வழிநடத்த ஆரம்பித்தாரோ அப்போ எனக்குள்ளே ஒரு ஆசையும் ஆவலுமாக இருந்தது என்னன்னா நான் ஒரு ஊழியக்காரன் ஆகணும் ஆண்டோருடைய வார்த்தையை சொல்கிற ஒரு ஊழியக்காரன் ஆகணும்னு எனக்கு ஆசை அதே அதுக்கேற்ற போல் எங்கள் ஊழியக்காரர் ஜபிக்க கற்றுக் கொடுத்தார் உபாசருக்கு கற்றுக் கொடுத்தார் வசனங்களை வாசிக்க கற்றுக் கொடுத்தார் அநேக சபை காரியங்களில் கூப்பிட்டு வாய்ப்புகளை கொடுத்தார் வாய்ப்புகளை ஒரு பக்கம் நடக்கிற ஊழியர்களை கலந்து கொள்வோம் சபை ஆராதனையில் கலந்து கொள்வோம் உபவாச கூட்டங்களை நான் கலந்து கொள்வோம் இப்படியே வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கும் போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் வருஷத்தில் என் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்தது எல்லா சபை காரியங்களிலும் ஊழியத்தில் நான் கலந்து கொள்வேன் ஆனால் போய் ஏசப்பா பற்றி சொல்ல மாட்டேன் அப்போது என் வாழ்க்கையில் இப்படி நடந்து கொண்டிருக்கும் போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் வருஷம் மார்ச் மாதத்தில் நான் பலவீனப்பட்டேன் வருஷத்துக்கு ரெண்டு முறை உபவாச ஜபம் எங்கள் ஜாக்மிஸ் மிஷினரி இயக்கத்தின் ஊழியத்தின் ஊழியத்தில் வருஷத்துக்கு இரண்டு முறை உபவாச கூட்டம் நடக்கும் ஒன்று மார்ச்சில் மூன்று நாள் உபவாச கூட்டம் அடுத்து ஆகஸ்ட் மாதத்தில் மூன்று நாள் உபவாச கூட்டம் நடத்தும் நடத்துவாங்க அதில் அந்த மார்ச் மாத உபவாசத்தை கூட்டத்தை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்து வேலைக்கு போயிட்டு வந்த அந்த அந்த வாரத்தில் எனக்கு ரொம்ப கோல்டாகி இருமலாகி ரொம்ப எனக்கு இருமல் அதிகமாக கஷ்டப்பட்டேன் ஆனால் இருமல் மாத்திரம் இல்லை என்னால் கொஞ்சம் தூரம் நடக்க முடியல மூச்சு பேச முடியல கொஞ்சம் பேசவும் முடியல சரியாக சாப்பிடவும் முடியல கிட்டத்தட்ட எனக்கு ஏற்கனவே நான் சொன்னது போல் அடிக்கடி அந்த இருமல் வரும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன் சரியாயிடும் அந்த மூணு நாள் நாலு நாள் இருக்கும் ஆனால் இதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இருக்குது டாக்டர்கிட்ட போய் இன்ஜெக்ஷன் போட்டு மாத்திரை வாங்கிட்டு வரோம் அந்த ரெண்டு நாள் நல்லா இருக்குது திரும்ப அடுத்த நாள் ரொம்ப இருமல் இருமல் இருக்கிறது ரொம்ப பேச முடியல சரியாக சாப்பிடவே முடியல ரொம்ப மெலிசாகிட்டேன் நான் நான் ஏற்கவே ஒரு நார்மலாக தான் இருப்பேன் ரொம்ப குண்டாகவும் இருக்க மாட்டேன் ஆனால் நார்மலாக இருப்பேன் ஆனால் இன்னும் ரொம்ப மெலிஞ்சு போயிட்டேன் என்னால் சரியாக சாப்பிடவே முடியல உடனே என்ன பண்ணாங்க எங்கள் சபையுடைய போதகர் தான் பாஸ்டர் பிரபுதாஸ் ஐயா அவர்கள் வந்தார் என்ன பண்ணார் ஜவ் பண்ண வந்தார் ஜவ் பண்ணிட்டு ஐயா எங்கள் அப்பா அவர்கிட்ட சொன்னார் இப்போல் தம்பி ஒரு வாரமாக கஷ்டப்பட்டுங்கிறாயா ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் வரோம் ஆனால் அப்போ கூட அப்படி தான் இருக்குதுயா அப்படின்னு சொன்னார் சரி வா இப்போ நம்ம போய் வேறு டாக்டர் பார்க்கலாம் அப்படின்னாரு இல்லை இருக்கட்டண்ணா நான் அண்ணன் தான் சொல்லுவோம் அப்போ அவர் சொன்னார் இருக்கட்டண்ணா அப்படின்னு அவர் சொன்னார் இல்லைப்பா போய் என்ன தான் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னார் கூப்பிட்டு போனோடனே நான் சொன்ன அந்த கிராமம் என் கிராமத்துலேருந்து அன்வர்திகான் ரயில்வே டேஷனில் தான் நாங்கள் போய் எந்த டாக்டரும் எந்த ஒரு இதுவும் பார்ப்போம் அப்போ போய் பார்த்த உடனே அந்த டாக்டர் ஜென்ரல் டாக்டர் எம்பிபிஎஸ் டாக்டரை தான் பார்த்தோம் அவர் பார்த்துட்டு என்ன சொன்னார் இது போல் சொன்னோம் சார் ரொம்ப இருமலாக இருக்குது கொஞ்சம் தூரம் நடந்தால் மூச்சு வாங்குது சரியாக பேச முடியல அப்படின்னு சொன்ன உடனே அவர் கொஞ்ச நேரம் யோசித்தார் யோசிச்சுட்டு என்னுடைய கையை இப்படி தூங்க சொன்னார் என் கையை தூக்கிட்டு கொஞ்சம் இருமை காட்ட சொன்னார் போல் இருமை காட்ட சொன்னார் இப்போல கையை தூக்கி இருமை காட்டின உடனே திரும்ப இப்படி தட்டி பார்த்தார் முன்னாடி மாறு செஸ்ட்டில் தட்டி பார்த்தாரு பேக்கில் அந்த முதுகில் தட்டி பார்த்தாரு தட்டி பார்த்துட்டு என்ன சொன்னார்னா உங்கள் அந்த லங்ஸு வ வலது நுரையீரலில் தண்ணி இருக்குது அந்த தண்ணி வந்து இன்றைக்கி நைட்டே அதிகமாகிடுச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் உயிருக்கு ஆபத்தாயிடும் நீங்கள் உடனே இன்றைக்கி அரக்கோணம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேயும் இல்லை காஞ்சிபுரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் உடனே போய் நீங்கள் அட்மிஷன் ஆகிடுங்க அட்மிஷன் ஆகிட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டார் உடனே சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை மட்டும் கொடுத்தாரு வாங்கிட்டு வந்துட்டோம் அப்புறம் வெளியில் வந்து எங்கள் ஊழியக்கார் பாஸ்டர் யார் சொன்னார் நீ பயப்படாதப்பா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது ஆண்டோடு பிள்ளைங்களுக்கு ஆண்டோட மேலே உரம் விடமாட்டார் நம்ம பார்த்துக்கலாம் இன்றைக்கி நைட்டே எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாதாரணமாக நான் ஜெபம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் மறுநாள் போய்ட்டு நீங்கள் எக்ஸ்ரே எடுக்க சொல்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அரக்கோணத்துக்கு வந்தோம் எங்கள் தங்கச்சி நான் சொன்னது போல் இன் நர்சிங் படித்ததுனால அரக்கோணம் அரசு அரக்கோணத்தில் இருக்கிற ஒரு கிளினிக் டாக்டர் சங்கர் ஆர்த்தோட ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்க்கிட்ட அங்கே வேலை செஞ்சுன்னு இருந்தபடினால் அங்கே நாங்கள் போனோம் அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் போயிட்டு என்னுடைய அந்த அது வரைக்கும் எனக்கு அந்த மூச்சு வாங்குறது பேச முடியாது சாப்பிட முடியாது சரியாக சாப்பிட முடியல அதனால் அது தொடர்ந்து கொண்டே தான் இருக்குது இன்னும் சரியாகலை அதனால் போய் ஒரு எக்ஸ்ரே தான் எடுத்து பார்த்துடலாம் டாக்டர் சொன்னார் அப்படின்னு வீட்டில் சொல்லி கூட்டின்னு போனாங்க போயிட்டு ஒரு எக்ஸ்ரே எடுத்தோம் நான் எடுத்தது வந்து வெள்ளிக்கிழமை அந்த எக்ஸ்ரேவை எடுத்தோம் அந்த வெள்ளிக்கிழமை எக்ஸ்ரே எடுத்ததுனால மறுநாள் வந்து சனிக்கிழமை வந்து ஹாஸ்பிட்டல் இருந்தது நாங்கள் அன்னைக்கு மறுநாள் ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுனால அன்னைக்கு எல்லாம் அந்த சனிக்கிழமை போயிட்டாங்க போயிட்டு அந்த சனிக்கிழமை ரிப்போர்ட் வாங்க முடியல உடனே என்ன பண்ணாங்க திங்கக்கிழமை சாய்ந்தரமாக எங்கள் தங்கச்சி அந்த ரிப்போர்ட்டை வாங்கி எக்ஸ்ரே எடுத்ததை எனக்கு ஃபோன் பண்ணி ஆனால் இது போல் டாக்டர் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாரு அந்த எக்ஸ்ரேயில் அந்த ரைட்ஸு லங்ஸு முதல் ஃபுல்லாக முக்கால்வா முழுசாக தண்ணியாக இருக்குது அது உடனே ஒரு சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்கணுமா அதனால் நாளைக்கு காலையில் நீயும் அப்பாவும் அந்த கலைஞர் காப்பீடு எடுத்துன்னு நான் டாக்டர் என்னை வந்துருங்க ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொன்னாங்க அன்றைக்கி மாலையில் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க மறுநாள் காலையில் அந்த ரிப்போர்ட் எங்கள் தங்கச்சிக்கிட்டு இருந்தது நாங்கள் அந்த கலைஞர் காப்பீடு எடுத்துக்கொண்டு டாக்டரை போய் பார்க்க போனோம் அது டாக்டர் சொன்னார் ஒரு சைடு ஃபுல்லாக லங்ஸ் ஃபுல்லாக ஒரு லங்ஸ் அந்த ரைட் சைடு லங்ஸ் ஃபுல்லாக தண்ணி இருக்குது அது உடனே ஒரு சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்துனோம் அது எதனால் என்ன ப்ராப்ளம்னா பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னாரு சரி உடனே அன்னைக்கு அதை எழுதி கொடுத்து காஞ்சிபுரம் அனுப்பினாங்க ஆர்யா ஸ்கேனுக்கு அனுப்பினாங்க அங்கே போய் காஞ்சிபுரம் ஆர்யா ஸ்கேனில் போய் அந்த காப்பீடு மூலயமா நாங்கள் ஸ்கேன் எடுத்துட்டோம் மதியத்தில் முடிஞ்சிச்சு அவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் ரிப்போர்ட்டுக்கு வந்து நாளைக்கு தான் வந்து வாங்கிக்கணும் இன்னைக்கு கிடைக்காது அப்படின்ட்டாங்க கையில் காசு ரெண்டாயிரத்தி ரூபாய் கட்டுறவங்களுக்கு அன்றைக்கே ரிப்போர்ட் கிடைக்குது ரெண்டு அவரில் அப்படி சில மணி நேரத்தில் கிடைக்கிது நாங்கள் இலவசமாக எடுத்ததுனால அந்த ரிப்போர்ட்டெல்லாம் மறுநாள் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க அப்போ நான் அந்த சிடி ஸ்கேன் எடுப்பதற்கு உள்ளே போனேன் உள்ளே போகும்போது அந்த ஸ்கேன் எடுக்கிறவங்க என்னை பார்த்து ரெண்டு வார்த்தை கேட்டாங்க என்ன கேட்டாங்கன்னா ஏன் இதுக்கு மு முன்னாடியெல்லாம் இது போல் ஸ்கேன் நீங்கள் எடுத்தது இல்லையான்னு கேட்டாங்க இல்லை நான் எடுத்ததில்லை நாங்கள் அப்படின்னு சொன்னேன் அடுத்து நீங்கள் எப்பாவது இரும்பும்போது ப்ளட் வந்திருக்குதான்னு கேட்டாங்க இல்லை எதுவும் அது போலலாம் வந்ததில்லை அப்படின்னு சரி சரி சார் அப்படின்ட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஸ்கேன் எடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு ரிப்போர்ட்டை நாளைக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க நானும் எங்கள் அப்பாவும் தான் போயிருந்தோம் உடனே நாங்கள் பஸ் ஏறி காஞ்சிபுரத்துலேருந்து அரக்கோணம் வந்தோம் அரக்கோணத்துலேருந்து சோழிங்கர் போகிற வழியில் சாலைன்ற இடம் இருக்கிறது அங்கே தான் எங்கள் தங்கச்சி தங்கச்சி குடும்பமாக ஃபேமிலி எங்கள் அத்தை பையனுக்கு தான் திருமணம் செஞ்சு வச்சுருந்தோம் அவங்க கணவன் மனைவி அங்கே இருந்தாங்க நான் இது போல் வியாதியாக இருனப்பட்டதுனால அரக்கோணத்துக்கு கிட்ட இருக்கிறதுனால நீங்கள் அங்கேயே தங்கி நான் அங்கேயே இருந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அங்கேயே பார்த்துக்கலாம் ஹாஸ்பிட்டல்னு எங்கள் அப்பா சொல்லிட்டாரு அதனால் நான் என் தங்கச்சி வீட்லேயே அங்கே நாங்கள் போயிட்டோம் போன உடனே அன்றைக்கி மாலையில் எங்கள் அப்பா நான் வீட்டுக்கு போய் வரேன் அப்படின்னு எங்கள் அம்மா கிட்டே சொல்கிறாரு எங்கள் அம்மா வந்து என்ன போயிடுறியா அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டு பேரும் என்னை பார்த்து அழுதாங்க அவங்க ரெண்டு பேர் என்னை பார்த்து அழுத சம்பவமும் அந்த ஸ்கேன் எடுக்கிற இடத்துல ரெண்டு வார்த்தை கேட்ட சம்பவமும் நான் யோசிக்க ஆரம்பித்தேன் இது போல் சேரில் தான் நான் உட்காந்து இப்படி சாஞ்சி கொண்டு இருக்கிறேன் சாஞ்சி கொண்டு நான் யோசிக்கும் போது என்னுடைய இந்த ரெண்டு எலும்புகளும் மேலே தூக்கின்னு தெரியுது அப்படியே எலும்புன்னு தோளுமா தெரியுது என்னால் பேசவும் முடியல சாப்பிடவும் முடியல கொஞ்சம் தூரம் நடந்து கூட போக முடியல அப்போ நான் யோசித்தேன் அவ்வளோதான் போல இருக்குது எஸ் அப்பா அவ்வளோதான் நான் அப்படின்னா அவ்வளோதானா அப்படி நான் நினச்சேன் நான் இன்னும் யாருக்கும் உங்க பற்றி சொல்லலையே எஸ் அப்பா நான் எல்லா சபை நடக்கிற எல்லாம் போய் வாலண்டியாக கலந்து கொள்ளுவேன் எல்லா கூட்டத்திலலாம் வே ஊழியஸ்திரெல்லாம் கலந்து கொள்வேன் ஆனால் தனிப்பட்ட விதமாகவோ யாருக்கும் நான் ஏசப்பா பற்றி போய் சொன்னதும் கிடையாது அது வரைக்கும் நான் ஏசப்பா ஏற்றுக்கொண்டு ஏசப்பா என் உள்ளத்தில் வந்து ஏசப்பா எனக்குள்ளே இருக்கிறாரு ஆனால் பத்து பதினஞ்சு வருஷம் கிறிஸ்தவனாக நான் இருக்கிறேன் ஏசப்பா பற்றி யாருக்கிட்டையும் நான் சொல்லவும் இல்லை சொன்னதும் கிடையாது அப்போ தான் நான் யோசித்து பார்க்குறேன் ஏசப்பா நான் யாருக்கிட்டேயும் சொன்னது இல்லையே யாருக்கும் நான் உங்களை பற்றி சொல்லலையே யேசப்பா இப்போ நான் எப்படி ஏசப்பா உங்களை வந்து பார்ப்பேன் அப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன் எஸ் நான் மற்ற சாகாமல் பிடிச்சேன்னா எனக்கு உயிர் பிச்சையை கொடுத்தீங்கன்னா தெரு தெருவாக போய் உங்களை பற்றி சொல்லுவேன் ஏசப்பா கிராமம் கிராமமாக போய் உங்களை பற்றி சொல்லுவேன் ஏசப்பா நான் சொன்னேன் பிரியமானவர்களே அப்போ நான் முதல் முறையாக ஏசப்பா பார்த்து சொன்னேன் அந்த ரிப்போர்ட் வாங்க அன்றைக்கி ராத்திரி சொல்லி அழுதுட்டு படுத்துட்டேன் காலையில் ரிப்போர்ட் வாங்க போனோம் அப்போ ரிப்போர்ட் வாங்க போகும்போது எங்கள் அப்பா வந்து நீ டாக்டர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு நான் போய் நான் மட்டும் ரிப்போர்ட் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு எங்கள் அப்பா மட்டும் காஞ்சிபுரம் பஸ் ஏறி வந்துட்டார் அந்த ஹாஸ்பிட்டலில் நான் உட்காந்துருக்கிறேன் அப்போது ஹாஸ்பிட்டலில் உட்காந்துக்கும் போது ஃபோன் பண்ணி கேட்டால் மதியம் ஆகிடுச்சே வகையாப்பண்ணா நான் வாங்கிட்டு வந்து நிற்கிறேன் அப்படின்னாரு அப்போ ஃபோனில் அழுகிற மாதிரி பேசுகிறாரு ஆம்பா வந்து நிற்கிறேன்ப்பா அப்படின்னு அழுகிற மாதிரி பேசுனாரு அப்போ டாக்டர் அங்கே ரிப்போர்ட்டு கொடுத்தங்கன்னா சொன்ன அங்கே தெரில அவ்வளோதான் போலகுது நான் என்னை சொல்லிட்டாங்க போலகுது அவன் அவ்வளோதான் சொல்லிட்டாங்க போலகுதுன்னு நான் யோசிச்சு நேருக்கிறேன் பெரிய மாணவளை என் உள்ளத்தில் யோசிச்சு நேர் என் என் மனசுல யோசிச்சு அவ்வளோ தான் போலகுதுன்னு சொல்லிட்டாங்கன்னு அவர் ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்தார் ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்து டாக்டரை போய் பார்த்தோம் அந்த ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்தாரு பார்த்துட்டு டாக்டர் சொன்ன முதல் வார்த்தை உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை ஆனால் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ நான் பலவீனமாக இருக்கிறதுனால என்னை பார்க்க அநேக ஊழியக்காரங்க வந்தாங்க எங்கள் சபை போதகர் பாஸ்டர் பிரபுதாஸ் ஐயா வந்தார் என்னை பார்த்து ஜபம் பண்ணாங்க எங்கள் சபை போதகர்கள் நான் சொன்னது போல் எங்கள் மி மிஸ்டர் இயக்கத்தின் டைரக்டர் ஸ்டான்லி ஐயா அவங்க தலைமை போதர் எர்வின் சுமார் ஐயா அவங்க அவங்களாம் என்னை ஃபோன் பண்ணி விசாரித்து ஜபம் பண்ணாங்க பயப்படாத தைரியமாக இரு ஒன்றாவாது தைரியமாக இருன்னு ஆறுதல் சொன்னாங்க தைரியம் சொன்னாங்க நாங்கள் ஜபம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு விசுவாசமாக சொன்னாங்க இதன் நடுவில் ஆண்டவரை நான் இது ஒரு வார்த்தை சொன்னேன்னா யாருக்கும் சொல்லலையே சப்பா இனிமேல் நீங்கள் எனக்கு உயிரை கொடுத்தீங்கன்னா நான் எல்லாருக்கும் சொல்லுவேன்னு சொன்னேன் அப்போ டாக்டர் சொன்ன முதல் வார்த்தை என்ன ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு பரவாயில்ல அப்படின்னு அடுத்தக்கு அடுத்து ஒரு வார்த்தை சொன்னாரு என்னன்னா ஆபரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால ஆபரேஷன் பண்ணி ஆகணுமே சொல்லிட்டாரு அப்படின்னு அப்ப எங்க தங்கச்சி அங்க வேலை செய்யறதுனால எங்க தங்கச்சி கணவனார் அங்க அடிக்கடிக்கு பைக்ல கூட்டிட்டு போய் கூட்டின்னு அந்த ஹாஸ்பிடலை விட்டு மறுபடியும் வேலை முடிச்சி பிறகு வீட்டுக்கு கூட்டின்னு வரும்போது அங்க இருக்கிற அந்த டாக்டர் அவருக்கு பழக்கம் ரெண்டு பேரும் நல்லா பேசிக்கொள்ளுகிற பழக்கம் இருக்குது அப்போ அவர் கொஞ்சம் அரக்கோணத்துல இருக்கிற ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் சங்கர் டாக்டர் அவர் தான் எங்கள் தங்கச்சி அந்த கிளினிக்ல தான் வேலை செஞ்சாங்க அவர் மூலயமா தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் அப்போ அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வேடிக்கையாக பேசி கொள்ளுவாங்க ஒரு வேளை அப்போ அவர் எப்படி சொன்னார் எனக்கு தெரியல அப்போ எங்கள் மச்சான் அவரை பார்த்து கேட்டார் சரிங்க சார் ஓகே சார் ஆப்ரேஷன் பண்ணிடலாம் சார் எவ்வளோ சார் செலவாகும் அப்படின்னு கேட்ட உடனே நான் ஒரு லட்சம் ரூபா செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டார் ஒரு லட்ச ரூபாய் செலவாகுமா அப்படின்னு என் உள்ளத்தில் உடனே இன்னொரு பயம் வந்துச்சு ஆண்டவர் ஒரு கிருபில் உயிருக்கு எந்த ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க ஒரு லட்ச ரூபா செலவாகுமா அப்படின்னு நினச்சேன் அப்போ கொஞ்சம் நேரம் கழித்து கூப்பிட்டு சொன்னார் நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் நான் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் கிட்டே பேசிவிட்டு கம்மி செலவில் குறஞ்ச செலவில் நான் ஆப்ரேஷன் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் அன்றைக்கி மாலையில் வெயிட் பண்ணோம் உடனே ஒரு அஞ்சு மணி போல் இருக்கும் அஞ்சு மணிக்கு மேலே இருக்கும் அவர் சொன்னார் இது போல் நான் காஞ்சிபுரத்தில் பேசியிருக்கிறேன் அங்கே ரொம்ப கம்மி குறைஞ்ச செலவில் ஒரு பத்தாயிரரூபா பேசியிருக்கிறேன் நீங்கள் போய் உங்கள் கையில் இருக்கிறது ஒரு அஞ்சாயிரமாக கூட கொடுத்து பாருங்கள் எங்கள் கேள்வியில் தான் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் ஏன் அப்படின்னா நான் மாத சம்பளத்தை தான் வேலை செய்கிறேன் நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் வருஷம் அப்போ என்னுடைய சம்பளம் ரொம்ப குறைஞ்ச சம்பளம் கிட்டத்தட்ட ஏழாயிரத்து சில்லுற இல்லை அதிகபட்சமாக லீவு போடாமல் ஃபுல்லாக வேலைக்கு போனால் எட்டாயிரரூபா தான் நான் வாங்குகிற சம்பளம் இதில் நான் எங்கேருந்து ஒரு லட்ச ரூபா கொடுத்து நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறது அப்படின்ற ஒரு கலக்கமும் பயமும் இருந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய கிருபினால் அந்த மருத்துவர் சொன்னார் நாங்கள் குறைஞ்ச செலவில் பேசி எனக்கு தெரிஞ்ச டாக்டர் கிட்ட சொல்லியிருக்கிறேன் நீங்கள் காஞ்சிபுரம் நாளைக்கு போகணும் அந்த ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்துக்கின்னு போங்க அப்படின்னாரு காலையில் வாங்கினார் அந்த ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்துன்னு அவர்கிட்ட காலையில் வந்தோம் அவர் அப்புறம் அங்கேருந்து அவர் எழுதி கொடுத்தாரு நாங்கள் கொண்டு போய் அந்த டாக்டர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு நானும் எங்கள் தங்கச்சிக்கணர் எங்கள் மச்சா தான் ரெண்டு பேரும் பைக்லேயே அரக்கோணத்துலேருந்து காஞ்சிபுரத்துக்கு பைக்லேயே வந்தோம் காஞ்சிபுரத்துலேருந்து அந்த டாக்டர் கிட்ட போய் பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி போல் ஆயிடுச்சு அப்போ அவர் சொ அவர் போய் பார்த்தோம் அவர் சொன்னார் கொஞ்சம் வெயிட் பண்ணிடுங்க வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார் பண்ணாங்க ஏன்னா டாக்டரு ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து வந்திருக்காரு இப்போ தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பண்ணுங்கனாங்க ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் இருந்திருப்போம் பத்து நிமிஷம் கழிச்சு டாக்டர் கூப்பிட்டாரு டாக்டர் போய் பார்க்க போனோம் எங்கள் ரிப்போர்ட்டெல்லாம் கையில் எடுத்துன்னு போனோம் நானும் எங்கள் மச்சான் ரெண்டு பேரும் போனோம் அப்போ டாக்டர் சார் போல் அரக்கோணத்துலேருந்து சங்கர் டாக்டர் அமிச்சாருன்னு சொன்னோம் ஓகே அப்படின்னாரு ரிப்போர்ட்டை கொடுங்கனாரு ரிப்போர்ட்டை கொடுத்தோம் ரிப்போர்ட்டை வாங்கி தள்ளி பார்த்தாரு ரிப்போர்ட்டில் வந்து என்னுடைய வலது நுரையீரல் முழுசும் முக்கால் பாகத்துக்கு மேலே தண்ணி சேர்ந்துருக்குது ரொம்ப கிரிட்டிக்கல் அப்படின்னு இருக்கிறது அந்த ரிப்போர்ட்டில் அப்போ அவர் கேட்டார் எங்கள் பேஷண்ட்டுன்னு கேட்டார் நானும் நானும் எங்கள் மச்சான் ரெண்டு பேரும் அவர் பக்கத்தில் நிற்கிறோம் அப்போ அவர் எங்கள் பக்கத்தில் இருந்த எங்கள் மச்சான் சகோதரர் சொன்னார் இவர்தான் தான் அதை நிற்கிறார் இவர் தான் பேஷண்ட்டு அப்படின்னாரு இவரா அப்படின்னு மறுபடியும் ரிப்போர்ட்டை பார்த்தார் ஏன் அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டில் வந்து ஒரு லங்ஸ் வலது நுரையீரல் முழுசும் முக்கால் பாகத்துக்கு மேலே தண்ணி மூடி இருக்குது பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டம் நடக்க மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டம் அதனால் அவர் என்ன நினச்சிருப்பாருன்னா ஒரு வேலை பேஷண்ட்டு ஸ்ட்ரக்சரில் எங்கேயாவது படுக்க வச்சுருப்பாங்க எங்காவது டேபிளில் படுக்க வச்சிருப்பாங்க அதனால கூப்பிட்டு வர்றதுக்காக தான் அவர் எங்கே பேஷண்ட்டுன்னு கேட்டிருக்காரு ஆனால் கிருபையினால் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாக விளங்குன்னு சொன்ன ஆண்டவருடைய வசனத்தின்படி எனக்காக ஜெபி குறித்த ஊழியக்காரர்களுடைய ஜபத்தின்படி ஆண்டவர் என்னை கிருபையாய் பலப்படுத்தி வச்சிருந்தார் அப்போ பார்த்தீங்கன்னா அவர் பக்கத்தில் நான் நின்று இருந்ததுனால மறுபடியும் ஆச்சரியப்பட்டு திரும்ப அந்த ரிப்போர்ட்டை தள்ளி பார்த்தார் அப்போ தள்ளி பார்த்துட்டு மறுபடியும் ஒரு வார்த்தை சொன்னார் இங்கிருந்து கொஞ்சம் தூரம் பக்கத்தில் காஞ்சிபுரம் மேட்டு தெருவில் அங்கே ஒரு கிளினிக் இருக்கிறது அங்கே அனுப்பினார் அங்கே டாக்டர் ரவிக்குமார் அப்படின்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கார் அவர்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா அவர்கிட்ட ஒரு ஒப்பினியன் சர்டிஃபிகேட் வாங்கிடுவாங்க நீங்கள் ஆபரேஷன் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு ஒப்பினியன் சர்டிஃபிகேட் வாங்கிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அனுப்பினாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு மணிக்கு மேலே நாங்கள் அங்கே போனோம் அவர்கிட்ட போனால் மேலே தான் வருவாரு வெயிட் பண்ணி பார்க்குறீங்களான்னு கேட்டாங்க சரி ஓகே நாங்கள் வெயிட் பண்ணி அவர் வெயிட் பண்ணி ஆறு மணிக்கு வந்தாரு ஆறு மணிக்கு மேலே வந்தவொடனே பேஷண்ட்டெல்லாம் போனாங்க அப்புறம் நாங்கள் எங்களை கூப்பிட்டாரு கூப்பிட்டுன்னு போய் இது போல சார் அங்கே டாக்டர் அனுப்பிச்சாரு இது போல ரிப்போர்ட் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே ரிப்போர்ட் வாங்கி பார்த்தாரு பார்த்துட்டு சரி ஓகே நம்ம ஆபரேஷன் எல்லாம் வேணாம் நீடில் மூலியமாகவே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு நாம மகிமைப்படட்டும் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் ஆனால் இந்த அரக்கோணத்திலிருந்து எங்களை அந்த டாக்டர் சங்கர் டாக்டர் அனுப்புவதற்கு முன்பாக எங்களுடைய சபை போதகர் தலைமை போதகர் எட்வின் எம் எட்வின் சுகுமார் ஐயா ஒரு வார்த்தை சொன்னார் என்னென்னா இந்த வாலிப வயசில் இந்த சின்ன வயசில் ஆப்ரேஷன் எல்லாம் கஷ்டம்தான்ப்பா அதனால் நீங்கள் நீடில் இருப்பாங்க அந்த நீடில் எடுக்க முடியுமா நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு பாருங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் நாங்கள் டாக்டரை பார்த்து கேட்டோம் போல் சார் நீடல்லே எடுக்கலாமாமே அது போல் எடுக்க முடியுமா சார் அப்படின்னு அரக்கோணத்துலேருந்து சங்கர் டாக்டர் கேட்டோம் அவர் வந்து எம்பிபிஎஸ் நான் ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் அவர் சொன்னார் நீங்கள் சொல்கிறது போல ட்ரிப்ஸில் எடுக்கலாம் ஆனால் வந்து கொஞ்சமாக இருந்தால் நீங்கள் சொல்கிறது போல் எடுக்கலாம் உங்களுக்கு வந்து முக்கால் பாகத்துக்கு மேலே முழுசாக மூன்ற அளவுக்கு இருக்குது அது ரொம்ப கஷ்டம் எடுக்கும்போது மூச்சுத்திணர்வு வந்தால் என்ன பண்ணுவீங்க அது ரொம்ப கஷ்டம் அதனால ஆப்ரேஷன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டார் அதனால் அவ்வளோ தான் அங்கே எங்களை காஞ்சிபுரத்துக்கு அனுப்புனாங்க அப்போ பாருங்கள் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர் ஆண்டவர் நம்முடைய விருப்பத்தை கேட்குறவர் உயிர் பிழப்பனோ பிழக்க மாட்டேனோ நான் நினச்சேன் முதலாவது சொன்ன டாக்டர் சொன்ன வார்த்தை உயிருக்கு எந்த ஆபத்தோ இல்லை அப்படின்ட்டாங்க அடுத்து ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும்னு அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்தது ஊழியக்காரர்களுடைய அறிவுரை படி நான் கேட்டோம் ஆப்ரேஷன் இல்லாமல் ட்ரிப்ஸ் மூலிமா நீடிலேயே எடுப்பாங்களே அப்படின்னு கேட்டோம் ஆண்டவர் நம்முடைய விருப்பத்தை கே செய்ய நிறைவேத்துகிற ஆண்டவர் என் விருப்பத்தை நிறைவேற்றினார் ஆப்ரேஷனே இல்லாமல் டாக்டர் ரவிக்குமார் டாக்டர் மூலியமாக ஆப்ரேஷனே இல்லாமல் ரெண்டு முறை ட்ரிப்ஸ் மூலியமாக எனக்கு இந்த வலது நுரையிலேருந்து அந்த இன்ஜெக்ஷன் மறுத்து போகிற அந்த இன்ஜெக்ஷன் போட்டு ரெண்டு முறை என்னுடைய வலது நுரையிலேருந்து தண்ணி எடுத்தார் ரெண்டு நாள் வர சொன்னார் முதல் நாள் கொஞ்சம் தண்ணி எடுத்தார் ரெண்டாவது நாள் தண்ணி எடுத்தார் மொத்தம் கிட்டத்தட்ட ஒன்றரை லிட்டருக்கு அதிகமாக என்னுடைய வலது நுரையிலேருந்து தண்ணி எடுத்தார் அதற்கான டேப்லெட்டை கொடுத்தாங்க ஆறு மாதம் டேப்லெட் கண்டினியூ பண்ண சொன்னாங்க நாங்கள் தொடர்ந்து அந்த இதெல்லாம் முடிச்சு அந்த ட்ரீட்மெண்ட்டெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தோம் கிட்டத்தட்ட அந்த செலவு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு தாண்டில் ஒரு முறை அந்த ட்ரிப்ஸர் மூலயமா தண்ணி எடுப்பதுக்கு ஃபீஸ் வந்து எழுநூறுபா வாங்கினார் அதுக்கான அந்த ட்ரி இதுவெல்லாம் அந்த அந்த ட்ரிப்ஸு இன்ஜெக்ஷனு அந்த இது அந்த ஓஸ் எல்லாம் வாங்குறதுக்கு அதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்து சிலர் ஆச்சு இன்னொரு முறை ரெண்டு முறை எடுத்துக்கிறது கிட்டத்தட்ட டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு தாண்டல பிரியமானவளே ஆண்டவர் ஒரு லட்ச ரூபா ஆகுமா அப்படின்னு நான் பயந்தேன் கர்த்தருடைய கிருபையில் ஆப்ரேஷனே இல்லாமல் அந்த எங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் எங்கள் தங்கச்சி அங்கே வேலை செய்கிறதுனால அவர் எங்களுக்காக ரொம்ப கரிசனை எடுத்து எங்கள் மேலே அக்கறையோட பத்தாயிரம் ரூபாய் குறைஞ்ச செலவில் நான் பேசியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பினார் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அன்புள்ளையும் கிருபையிலையும்

மகள் எனக்கு மொத்த நாலு அத்தை நான் சொல்லியிருக்கிறேன் எங்களுடைய கடைசி அத்தை எல்லாருக்கும் சின்னவங்க தான் அவங்களுடைய மகளை தான் இன்னைக்கு நான் மனைவியாக திருமணம் செய்திருக்கிறேன் அவளை ஆண்டவரை அறியாத குடும்பம் தான் ஆனால் திருமணத்துக்காக அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு திருமணத்துக்கு அப்புறம் ஆண்டவருக்குள்ளே இன்னைக்கு நாசன் எடுத்து திருமணம் கணவன் மனைவியாக இருக்கிறோம் கர்த்தரை எங்களுக்கு ரெண்டு கர்த்தர் கொடுத்து இருக்கிறார் ஒரு மகனையும் ஒரு மகளையும் கத்தர் கொடுத்துருக்கிறார் மூத்த மகனுக்கு திருமணம் ஆனும் போதே கர்த்தர் பேசினார் என்ன பேசினார்னா அவனை குறித்து கத்தர் பேசினார் முதலாவது எனக்கு ஆண் குழந்தை கொடுப்பதாக கர்த்தர் பேசினார் அவன் வந்து எப்படி போய் இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் பேசினார் எப்படி இருக்கணும்னா நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலேருந்து நான் சொன்னது போல ரெண்டாயிரத்தி ஆறாம் வருஷத்திலிருந்து எங்களுடைய சபையில் வருஷந்தோற நடக்கிற அந்த கூட்டத்தில் உபவாச ஜபத்தில் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொரு முறையும் ஒரு கருப்பொருள் தியானிப்பார்கள் மூன்று நாள் உபவாச கூட்டத்திலையும் அந்த கருப்பொருள் தான் தியானிப்பாங்க அப்போ நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞாசி எடுத்து ரெண்டாயிரத்தி ஆறாம் வருஷத்தில் தான் நான் வந்தேன் அந்த வருஷத்தில் அடுத்து ரெண்டாயிரத்தி ஏழாம் வருஷத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் வருஷந்தோற நடக்க அந்த உபவாச கூட்டத்தில் கர்த்தரின் வருகை அப்படின்னு ஒரு கருப்பொருள் அடித்து தான் அந்த மூன்று நாள் உபவாச கூட்டத்திலையும் தியானித்தார்கள் எங்களுடைய சபை ஊழியர்கள் மிஷனரி இயக்கத்தினுடைய டைரக்டர் ஸ்டான்லி ஐயா அவர்களும் தலைமை பதவி எட்வின் சுமார் ஐயா அவர்களும் சில ஊழியக்கார்களும் கர்த்துடைய வருகை குறித்து பேசினார்கள் அந்த வசனத்தை நான் கேட்டபடினால எனக்கு ரொம்ப கர்த்தருடைய வருகை மேலே ஆவலாக இருந்தது ஆண்டுடைய வருகை எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்ப இயேசு வருவார் எப்போ இயேசுவை பார்க்கலான்னு ஒரு ஆசை அவருடைய வருகை அனைவருக்கு சொல்லணும்னு ஒரு ஆசை எனக்கு உள்ள ஆவலையும் கர்த்தர் உண்டாக்கினார் அது மாத்தாமரன் டாக்டர் ஜஸ்டின் பிரபாகரன் அவருடைய வருகை குறித்த செய்திகளை நாங்கள் எங்கள் ஊழியக்காரன் மூலமாக முறை கேட்டிருக்கிற தொலைக்காட்சிகள் மூலமா சிடி மூலயமாலாம் என்கரேஜ் பண்ணுவார் அவருடைய செய்தியெல்லாம் கேட்கும்படி எங்கள் சபைபோதர் பாஸ்டர் அண்ணன் என்னை என்கரேஜ் பண்ணுவார் அவருடைய வருகை செய்தியெல்லாம் கேட்கணும் நல்லா பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறார் ஆரம்பத்திலேருந்து அந்த காரியம் இருந்தபடினால நான் வருகை குறித்து ரொம்ப ஆவலும் அது இருந்ததுனால அப்போ கர்த்தர் அந்த குழந்தை குறித்து பேசினார் என்ன பேசினார்னா அவங்க மகனாக இருக்கும் அவன் என் வருகை பிரதிபலிப்பான் அப்படின்னு சொன்னார் எப்படி வருகை பிரதிபலிப்பான் அப்படின்னு நான் யோசித்து இருக்கும்போது அநேகர் அவங்களுடைய குழந்தை பிறக்கும் போது பேர் வைப்பாங்க எல்லாம் வேதத்திலேருந்து ஜபம் பண்ணி வேதத்துலேருந்து எடுத்து வைப்பார்கள் வேதத்தில் இருக்கிற ஒரு பேரை வைப்பாங்க இல்லைனா ஆண்டவுடைய பெயரை சொல்லி ஒரு ஆண்டவராக ஏசப்பாவுடைய பேர் வர மாதிரி ஒரு பேரை வைப்பாங்க ஆனால் நான் கத்தர் பேசினதுனால நான் யோசித்து பார்த்தேன் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறாரு அப்போ ஆண்டவர் சொல்லுவார் சொல்லுவார் ஏன்னா நான் ப்ளஸ் டூ ஃபெயில் ஆல் சப்ஜெக்ட் ஃபெயில் அந்த ஞானம் அந்த அந்த இங்கிலீஷ் நாலேஜெல்லாம் எனக்கு கிடையாது ஆனால் என் உள்ளத்தில் ஒரு வார்த்தை வந்தது என்னென்னா ஜீசஸ் கம்மிங் அகைன் வெரி ஷூன் அதை ஷார்ட் பண்ணி நான் எடுத்த பே பேரை பார்த்தா ஜே அப்படின்னு பேர் வந்தது எல்லோரும் என்ன புதுசாகுது என்ன வாயில் நோயாவது பேர் இருக்குது அப்படின்னு நாங்கள் சொன்னாங்க என் மகன் பிறந்த பிறகு நான் அந்த பேரில் பர்த் சர்டிஃபிகேட் அதை தான் வச்சு அந்த பேரில் தான் நான் பர்த் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறேன் அப்போ எல்லாம் சொன்னாங்க என்ன ஒரு சபையில் ஊழியத்தில் எல்லாம் கூட சொன்னாங்கன்னா ஒரு வேதத்துலேருந்து ஒரு பேரை எடுத்து வச்சிருக்கலாம் ஆண்டவருடைய வசனத்தில் இல்லாமல் ஒரு பேரா அப்படின்னு சொன்னாங்க அது பெருசு இல்லை அநேகரு கேள்வி பாருங்கள்லாம் சொன்னாங்க இது நான் புது பேராக இருக்குது வாயில் நோயாவது பேராக இருக்குது வித்தியாசமாக இருக்குது அப்படி சொன்னாங்க ஆனா கத்தர் சொன்னார் கர்த்தர் சொன்ன வ வார்த்தையின்படி ஜீசஸ் கமி அகைன் வெரி சூன் ஏசு மீண்டும் அது சீக்கிரத்தில் வருகிறான்ற பேரை தான் ஜே கவுசன் நான் ஷார்ட் பண்ணி என் மகனுக்கு வச்சுருக்கிறேன் அவன் வருகையை பிரதிபலிப்பானு கர்த்தர் சொன்னார் அவன் பேரை சொல்லும்போது என்ன பேர்னு கேட்பாங்க ஜீசஸ் கமி அகைன் வெரி சூன் ஏசு சீக்கிரம் வருகிற மீண்டும் சீக்கிரம் வருகிறார் அந்த பேர் தான் அவனுக்கு வச்சிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருஷம் திருமணமாச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷத்தில் என் மகனை கர்த்தர் நார்மல் டெலிவரியில் பிறக்க வச்சார் அவர் சொன்னது போலவே அந்த பேரை வச்சோம் அடுத்து சில வருஷங்களை கழித்து ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷத்தில் இன்னொரு மகளை கத்தர் கொடுத்தார் அவளுக்கு மகளுக்கு வந்து ஹர்ஷிதா அப்படின்னு பேர் என் மனைவி செலக்ட் பண்ணி வச்சாங்க ஆண்டவருடைய அன்னை மகளுக்கு நீ செலக்ட் பண்ணி வச்ச அப்படின்னு மகளுக்கு நான் சொல்கிற வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் மகளுக்கு நார்மலாக அந்த பேர் அஷித்தா அப்படின்னு வச்சுருக்கிறாங்க பிரி மாணவலே அன்றைக்கி ரெண்டாயிரத்தி அஞ்சு பதினஞ்சாம் வருஷத்தில் வாழணும் வாழ மாட்டணும் அப்படின்னு நான் நினச்சேன் இன்றைக்கி கத்திரை என்னை வாழ வச்சிருக்கிறாரு இன்றைக்கி கணவன் மனைவின்ற குடும்பத்தை ரெண்டு பிள்ளைகளை கத்திர கொடுத்துருக்கிறார் அன்றைக்கி நான் சொன்னேன்ல எஸ் அப்பா எனக்கு உயிர் கொடுத்தீங்கன்னா தெரு தெருவாக போய் கிராம கிராமம் போய் உங்களை பற்றி சொல்லுவேன் அப்படின்னு ஏசப்பா அந்த ஜபத்தை கேட்டு இன்றைக்கி உயிரோடு வச்சுருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருஷத்தில் மிஸ் மிஸ்டர் இயக்கத்தினுடைய எங்களுடைய ஊழியத்தில் எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தார்கள் உடன் ஊழிக்காரா அரக்கோணத்திலேருந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் கும்மினிப்பேட்டை என்ற சபை கிராமம் இருக்கிறது அங்கே கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு அதிகம் ஆறு வருஷமாக பாஸ்டர் கோபி அப்படின்ற ஒரு ஊழியக்கார் அங்கே இருக்கிறார் அவரோடு கூட இணைந்து உடன் ஊழியராய் பணி செய்யும்படி ரெண்டாயிரத்து இருபத்தொன்னா வருஷம் இந்த லாக்டவுன் காலத்தில் போன ரெண்டாயிரத்து இருபத்தொன்னா வருஷத்தில் முதல் முறையாக என்னை ஊழியக்காராக நியமித்து உடன் ஊழியக்காராக எங்களுடைய ஸ்தாபன ஊழியத்தினுடைய டைரக்டர் ஸ்டான்லி ஐயா அவர்களும் எங்களுடைய தலைமை எட்வின் சுமார் சுமாரய்யா அவர்களும் என்னை அங்கே பொறுப்பு கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க அந்த சபை ஒரு வீட்டில் வச்சு தான் அந்த ஆராதனை நடக்குது காலையில் ஆராதனை நடக்கும் அது மாத்திரம் அந்த ஆராதனையும் நாங்கள் முடிச்சிடாமல் நாங்கள் கர்த்தருடைய எங்களை ஜீவனை கொடுத்ததுனால ஆண்டவரை பற்றி சொல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை தெருப்பிரசங்கமாக இந்த புனி கிராமங்களில் போய் தெரு பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன் ஆண்டுவடி அன்பை பற்றி சொல்ல ஆரம்பித்தேன் கடந்த வருஷம் வரைக்கும் இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் தமிழ்நாட்டின் எழுப்புதலுக்காகவும் எல்லா திருச்சபைகளின் எழுப்புதலுக்காகவும் ஜெபித்துக்கொண்டு சபை மக்களையும் ஜபிக்கும்படி உற்சாகப்படுத்தி கொண்டு இருக்கிறேன் அது இல்லாமல் இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷத்தில் தான் நான் முதல் முறையாக நான் சொன்னது போல தெரு பிரசங்கம் பண்ணேன் ஏசப்பா எனக்கு செஞ்ச நன்மையை ஏழு வருஷம் கழிச்சு தான் நான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறேன் என் வாழ்க்கையில் அன்னைக்கு நான் பழப்பனோ பிழைக்க மாட்டேனோன்னு நினைச்சேன் ஆனால் இன்னைக்கு

அவர்களுடைய இயக்கத்தினுடைய டைரக்டர் ஐயா அவர்களுடைய கை அரடி கையே இல்லை ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறாம் வருஷத்தில் விபத்தின் மூலமாக அவருடைய விபத்து ஏற்பட்டதனால அவருடைய அரடி கை இல்லாமல் ஆண்டவர் அந்த கையை இணைச்சி இன்றைக்கி உயிர் வாழ வச்சு அநேகருக்கு ஜபிக்கிற ஜபிக்கும் போது அற்புதங்கள் செய்கிறார் அநேக ஊழியக்காரர்களை ஆர்டினேஷன் பண்ணியிருக்கிறார் அநேக ஊழியக்காரர்களை உருவாக்கி இருக்கிறார் தலைமை இயக்குநராக இன்னைக்கு கத்துடி நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு வருகிறார் அவர் ஒரு டிராக்ஸ் போட்டார் அப்போது வந்து அந்த டாக்டர் பார்த்து இது வந்து வரைக்கும் அந்த கை செயல்படாதுன்னு சொன்ன டாக்டர் அப்போ வந்து அவர் திரும்ப ஆண்டவர் அந்த கையை தொட்டு அற்புதம் செஞ்சு திரும்ப அந்த டாக்டர் நீ ஏன் கேட்டார் ஆசியாவிலே சீப் டாக்டர் மோகன் தாஸ் டாக்டர் அவர் தான் அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்தாராம் அப்போ அவர்கிட்ட போய் கேட்கும்போது சொன்னார் சொன்னாரு நீ சாகுற வரைக்கும் தான் இருக்கணும் அப்படின்னு உடனே அவர் என்ன சொன்னார் அந்த ஸ்டீல் பிளேட்டு போட்டு அவர் கையை ஜாயின் பண்ணி வச்சிருந்தாங்க அதை கைட்டி வச்சு அவர்கிட்ட பெண்ணை வாங்கி பிரயாட் அப்படின்னு சொல்லி ஆண்டவன் நாமத்தை மகிமைப்படுத்தினால அவங்க எல்லாரும் அந்த ஹாஸ்பிட்டல்லே ஆச்சரியப்பட்டாங்க அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த ஜூனியர் டாக்டர் சொன்னாராம் இது மாபெரும் அற்புதம் சொன்னாராம் கிரேட்டஸ்ட் மிராக்கள்னு சொன்னதனால அந்தல வச்சு அவர் வந்து இது மாபெரும் அற்புதம் அப்படின்னு ஒரு டிராக்ஸ் போட்டிருந்தார் அந்த ட்ராக்ஸ் நான் படித்த ஞாபகம் இருக்கிறது அதே போல் எங்கள் தலைமை போதை எட்வின் சுமார் ஐயா அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி நாலாம் வருஷத்தில் இரண்டு கிட்னியுமே ஃபெயிலியர் ஆயிட்டு ஆண்டு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாரு அவருடைய மனைவி ஸ்டெல்லா ஆண்டி அவனுடைய கிட்னியை தான் இன்றைக்கி கணவன் மனைவியும் ரெண்டு பேருமே ஒரே தான் ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து இன்ன வரைக்கும் ஆண்டுடைய கிருவிழா உயிரோடு இருந்து இன்னைக்கு அநேக மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க இவங்களெல்லாம்

பொதுவாக்களெல்லாம் வரும்போது வால் போஸ்ட் அடித்து இந்த தே இந்த தேதியில் இந்த இடத்துல கும்பாபிஷேகம் நடக்குது இந்த திருவிழா நடக்குதுன்னு போடுறாங்களே நம்ம வாழ்க்கையில் ஏசாப்பா செஞ்சதை ஒரு வால் போஸ்ட்டாக அடித்து நம்மளா போல் தேவநாமத்தை மகிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மூணுக்கு ரெண்டு சைஸ் அளவில் நான் வால் போஸ்ட்டை அடித்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் இதுக்கு நாங்கள் ஊழி செய்கிற கும்மினிப்பேட்டை பகுதியில் எங்கள் கிராமம் அந்த சொன்ன செல்வம் அந்த கிராமத்தில் அரக்கோணத்தை பக்கத்தில் இருக்கிற சில கிராமங்களெல்லாம் ஒட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு வருகிற பெரிய இன்னைக்கு இன்றைக்கி ஏசப்பா இன்னை என்னை ஆசிர்வதிச்சிருக்கிறார் அநேகருக்கு ஆசீர்வாதமாக அநேகருக்கு ஏசப்பாவை அறிவிக்கிறவனாய் இன்றைக்கி ஏசப்பா ஆசிர்வதித்து கொண்டு வருகிறார் அவருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறேன் கர்த்தர் ஊழியத்தை ஆசிர்வதித்திருக்கிறார் குடும்பத்தை ஆசிர்வதித்திருக்கிறார் சமாதானம் இல்லாமல் அலைஞ்ச நிம்மதியெல்லாம் ஒன்றுத்துக்கு புரோஜனம் இல்லாமல் ஒன்றுத்துக்கு உப்பு ஊரக உதவாதவனை இன்றைக்கி கர்த்தர் ஆசிர்வதித்து அநேகருக்கு ஆசிர்வாதமாக ஏசப்பா அறிவிக்கிற அந்த கிருபை இன்றைக்கி அநேக படித்தங்களாலாம் கூட அறிவிக்க முடியாது அந்த படிக்கிற நானாலாம் அறிவிக்க முடியல ஒன்றுமே படிக்கலை ப்ளஸ் டூ ஃபெயிலு ஆனால் ஆண்டவருடைய கிருபையிலும் ஆண்டவருடைய க அபிஷேகத்தில் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறபடினால ஆவியானவர் தாமே நமக்கு உதவி செய்கிறார் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பங்களையும் செய்கைகளையும் நமக்குள்ளே உண்டாக்குகிறார் வசனத்தின்படி ஆண்டவர் கிருபைகளையும் வரங்களையும் கொடுக்கிற ஆண்டவர் இன்றைக்கி என்னை கிருபைனாலும் வரங்களினாலும் நிரப்பி அபிஷேகம் பண்ணி அந்த நல்ல ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் அநேகருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு மனுஷனாக இன்றைக்கி பயன்படுத்தி கொண்டு வராங்க பிரியமானவர்களே கடந்த வாரத்தில் முன்னாடி சில கிராமங்கள்லாம் போய் நான் தெருப்புரங்கம் பண்ணுவேன் அப்போது ஒரு ஊழியத்திலேருந்து வந்தாங்க அவங்க வந்து சில சகோதரிகள் வந்தாங்க நான் போனேன் அவனோடு சேர்ந்து தெருப்பிரசங்கம் பண்ணேன் ட்ராக்ஸ் கொடுத்தாங்க கூட போய் பாட்டு பாடி ஏசப்பாவை மகிமைப்படுத்தி என் வாழ்க்கையில் ஏசப்பா செய்ததை நான் சாட்சி சொல்லி ஆண்டோடைய வசனத்தை தெருப்பிரசங்கமாக பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி வந்தோம் அவங்க பெரிய ஸ்தாபனத்தில் ஊழியத்தில் இருக்கிறாங்க அவங்க என்ன பார்த்து சொன்னாங்க பிரதர் நீங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது பிரதர் அப்படின்னு சொன்னாங்க அந்த நேரத்துலையே நான் ஏசப்பாவை மகிமைப்படுத்தினேன் ஏன்னா ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது உப்பு ஊறுகாய் கூட உதவாதவன் அவனால் படிச்சிருக்கிறாங்க நல்ல பெரிய ஊடியத்தில் இருக்கிறாங்க நல்ல கிருபை பெற்று பெற்றவங்களா இருக்கிறாங்க அவங்களுக்கு நம்மளையும் கத்தரு ஒன்னா எடுத்துன்னு போய் அங்கே தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி அவங்க போகும்போது ஒரு சொன்ன வார்த்தை தான் என்ன ரொம்ப ஆண்டவரை மகிமைப்படுத்தினேன் நீங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது பிரதர் சொன்னாங்க பெரியமானுவலையே இன்னைக்கு ஆண்டவர் ஒன்று உதவாதவனே ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லாதவனே நேகருக்கு ஆசீர்வாதமா அவரை அறிவிக்கிறவனா இன்னைக்கு பயன்படுத்துகிறார் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல நான் யாருகிட்டயும் அதிகமாக பேச மாட்டேன் ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா பட்டுன்னு பேச மாட்டேன் அந்த அளவுக்கு இருந்த என்ன இன்னைக்கு ஏசப்பா நான் முதல் முறையாக சொன்னேன் பார்த்தீங்களா ஏசப்பாவுக்கு நான் ஏறின மேடை நாடகம் நடிப்பதற்காக ஏறினேன் நான் நினச்சேன் நான் சும்மா சூப்பராக பேசியிருக்கிறேன் நான் அப்போ ஏன்னா எங்கள் அப்பா எங்கள் பெரியப்பா எங்கள் சித்தப்பா மூணு பேரும் நாடக கலைஞர்கள் இந்த ட்ராமா நடிக்கிறவங்க தெருக்கூத்து நடிக்கிறவங்க அவங்க நல்லா வசனங்களை பேசுகிறவங்க அவங்க அவங்க சொல்லவா வேணும் அவன் சொல்லவே தேவையில்லை அந்த அளவுக்கு பேச்சு திறமை உள்ளவங்க அவங்க வயிற்றில் பிறந்த அவங்க தலைமுறையில் வந்த நான் அப்படியே சைலண்ட்டு கேரக்டரு எதையும் பேச மாட்டேன் அதிகமாக பேச மாட்டேன் நான் எப்படி எப்படி எக்கிறீங்க அவ்வளோதான் பேசண தவிர எதையும் அதிகமாக பேசிக்கொள்ள மாட்டேன் ஆனால் ஆண்டவர் எனக்குள்ளே வந்ததுனால ஆண்டவர் ஆகிய ஏசப்பா பரிசுத்தாவின் எனக்குள்ளே இருக்கிறதுனால அவரை பற்றி சொல்கிற அந்த அன்பையும் அந்த ஆவியானவர் கொடுத்த அபிஷேகமும் இன்னைக்கு கர்த்துடைய வசனத்தை பிரசங்கம் என்ற ஒரு பிரசங்கையாராய் ஒரு கர்த்துடைய வார்த்தையை அபிஷேகத்தோடு பேசுகிற ஒரு ஒரு கிருபையும் அபிஷேகத்தையும் தேவன் கொடுத்துருக்கிறார் எந்த எல்லா மகிமையும் நான் அவருக்கே செலுத்துகிறேன் எனக்கு எந்த தகுதியுமே இல்லை நான் ஒரு படிச்சு படித்ததுனால நான் பேசுகிறேன்னு சொல்ல முடியாது ப்ளஸ் டூ ஃபெயிலு ஆல் சப்ஜெக்ட் ஃபெயில் தமிழ் தவிர இது எல்லாம் ஃபெயிலு அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஞானமும் கிடையாது ஆனால் கர்த்துடைய வேத ஞானம் கர்த்தரை கொடுக்குறார் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் பரிசுத்தரின் அறிவே அறிவு கர்த்தர் எனக்கு ஞானத்தை கொடுத்துருக்கிறார் கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்துருக்கிறார் ஊழியத்தை கொடுத்துருக்கிறார் குடும்பத்தை கொடுத்துருக்கிறார் இன்றைக்கி பெரிய ஒரு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு வச்சுருக்கிறாரு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கூட ஏசப்பா அதிசயங்களை அற்புதங்களை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார் பிரியமானவர்களே நீங்கள் கூட ஒரு வேளை ஆண்டவரை அறிந்து என் வாழ்க்கையில் ஏசப்பா கூட நிறைய செஞ்சுருக்கிறாரு ஆனால் நான் சொல்கிறதுக்கு ரொம்ப வெக்கப்படுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் வெக்கப்படாதீங்க பிரியமானவர்களே ஏன்னா மனுஷர் முன்பாக நம்ம மனுஷகுமாரனாக இயேசுவை அறிக்க பண்ணால் பரலோகத்திலையும் நம்மளையும் ஏசப்பா நம்ம பேரை அறிக்கை பண்ணுவார் ஒருவேளை இந்த பூமியில் அவர் பேரை நம்ம அறிவிக்க வைக்கப்படுவோம்னா பரலோகத்தில் ஏசப்பா நம்ம பேரை சொல்ல வைக்கப்படுவாராம் அப்போ நம்ம யோசிச்சு பார்க்கணும் என்னென்னா இந்த பூமியில் நம்ம ஏசாப்பாவை அறிவிக்காததுனால ஏசப்பாவுக்கு ஒரு நஷ்டமும் வராது அவர் குறித்து சொல்ல ஆயிரம் லட்சங்கள் இருக்கிறாங்க கோடி இருக்கிறாங்க ஆனால் பரலோகத்தில் நம்மளை ஏசப்பா அறிவிக்கா போயிட்டார்னா நம்மளுக்கு பரலோகம் கிடையாது நரகம் தான் அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நான் பெரிய பெரிய ஊழியர்களை செய்கிறேன் நான் பெரிய அளவு செய்கிறேன் அதெல்லாம் சொல்ல முடியாது எனக்கு கத்த கொடுத்த கிருப்பினால் எனக்கு கொடுத்த அளவின்படி நான் செய்து கொண்டு இருக்கிறேன் தேவநாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறேன் அதனால் உங்களுக்கும் ஆண்டவர் நன்மைகளை செய்திருப்பார் அநேகம் உங்களுக்கும் சாட்சிகள் இருக்கும் நீங்களும் தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக நான் தேவனை துதிக்கிறேன் கிரைஸ்ட் காலிங் டிவி இந்த சேனலுக்காக நான் கத்தரை துதிக்கிறேன் அருமையான டேனியல் ஐயாவும் கத்தரை துதிக்கிறேன் நீங்க இந்த வாய்ப்புகளை உங்களுக்கு இலவசமாக கொடுக்கறாங்க ஏதோ நம்ம மீடியாவில் பேசுறதுனால செலவு பண்ணி பேசணும் அப்படின்னு எல்லாம் இல்லை இலவசமா அந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க தேவை நாம மகிமைப்படணும் ஆண்டவர் நாம மகிமைப்படணும் செய்கிறாரு இந்த அருமையான தேவ மனுஷனுக்காக கத்தரை துதிக்கிறேன் அவங்க ஒரு ப்ரேயர் ஹவுஸ்க்கு கட்டி கொண்டு அது ஆண்டவருக்கு சித்தத்தோட அதை நிறைவேற்ற அதை ஆக நீங்கள் தொடர்ந்து ஜபித்து கொள்ளுங்கள் உங்களால் முடிந்ததை நீங்கள் ஜபத்தில் தாங்குங்க உங்கள் பொருளாதாரத்தில் தாங்குங்க இன்னும் என்ன சொல்ல வேண்டும்னா நீங்கள் வைக்கப்படாமல் வந்து சொல்லி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க நான் மனுஷன் முன்னாடி வைக்கப்படுறேன் ஏன்னா என்னுடைய சுபாவமே வைக்க சுபாவம் யாருக்கிட்டையும் பட்டுன்னு பேச மாட்டேன் யாருக்கிட்டையும் அதிகமாக பேச மாட்டேன் ஆனால் ஏசாப்பா குறித்து எங்கே பேச சொன்னாலும் சரி எவ்வளோ பேர் முன்னாடி பேச சொன்னாலும் சரி இப்போ நான் பேசி மீடியா முன்னாடி பேசி கொண்டுக்கிறேன் யாருமே இல்லை அதே போல் எவ்வளோ கூட்டம் ஜனங்கள் வந்தாலும் அங்கேயும் நான் பேசுவேன் ஏன்னா யாரை பற்றி பேசுகிறேன்னா நம்ம ஏசப்பாவை பற்றி பேசுகிறோம் நம்ம வாழ்க்கையில் அவர் செஞ்சதை பற்றி பேசுகிறோம் எதையும் நம்ம கூட்டியும் பேசலை எதையும் நம்ம குறைச்சும் பேசலை நம்ம யாரையும் மிகைப்படுத்தவும் பேசலை ஆனால் ஏசப்பா செஞ்சுதான் ஏசப்பா நாம் மகிமைப்படும்படி நாம் அறிவிக்கிறோம் தேவ தயவில் இது இலவசமாக இருக்குது வந்து அறிவித்து நாமத்தை மகிமைப்படுத்துங்க தொடர்ந்து ஜபத்தினாலும் காணிக்கினாலும் அந்த ஊழியத்தை தாங்குங்க சகோதரர் டேனியல் ஐயா அவர்களுக்காகவும் அவர் குடும்பங்களுக்காகவும் தொடர்ந்து உங்கள் ஜபத்தில் நினைவு கொள்ளுங்கள் கர்த்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பார் அன்பார் த கிரிஸ்ட் டிவி நேயர்களே மேலும் இதுபோன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்கள் சேனலில் கொடுக்க உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்புக்கு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று மூணு ஐந்து ஆறு மூன்று கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக